எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக் கொடுத்துருக்கிறது வந்து ஞானத்திற்கு முயற்சி தேவை, ஆனால் விடுதலைக்கு முயற்சியே தடை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் அதை பற்றி உங்களுடைய கருத்து, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியன், அது மாதிரி ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம கொஸ்டின் ஆன்சர் உள்ள போகலாம். ஸோ யாராவது பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் இருக்கு, ரைஸ் பண்ணலாம். ஞானத்திற்கு முயற்சி தேவை, ஆனால் விடுதலைக்கு முயற்சி, அந்த முயற்சியே தடையாக இருக்கும் அப்படின்றது தான் தலைப்பு. சும்மா அதை பற்றி ஒரு 5-10 மினிட்ஸ் பேசிட்டு நம்ம அப்புறம் சப்ஜெக்ட் உள்ள போகலாம் டீட்டெயிலில். ஓகே பாஸ்கர், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். ஐயா, ஞானம்ன்றது இயந்திரகதியான இந்த மனிதனுடைய இயக்கத்துல நாம தலையிடாம இருக்கிறது, அதுதான் வந்து ஞானம் அப்படின்னு புரிஞ்சு, அந்த புரிதல் தான் ஞானம். இந்த புரிதல் இருந்ததுனால அதன் விளைவா வந்து நமக்கு இயல்பா இருக்கிற மனிதனுடைய இயக்கம் வந்து பிரவாகமா இருக்கு. அந்த பிரவாகத்தை நம்ம உணர்றோம். இந்த இது உணர்ற அதுதான் வந்து விடுதலை. அப்படி விடுதலை உணர்வு ஞானம்ன்றது ஞானத்து முக்திக்கான தகவல் தான், தகவல் மட்டும்தான் ஞானம். அத உணர்வு, இது உணர்வு நிலை, அதாவது விடுதலைன்றது நம்ம உணர்றது. இது வந்து எந்த நிலையும் நிலைன்னு சொல்ல முடியாது. இது நிலை இல்லாத இருக்குது, அதனால இது முயற்சினால அடைய முடியாது. நிலையா இருந்தாதான் முயற்சினாலையும் பயிற்சினாலையும் ஒரு அடைய முடியும். இது முயற்சி பயிற்சினால இது அடையக்கூடிய ஒரு நிலை அல்ல. இது வந்து நம்மளுடைய இயல்பான பிரவாக நிலைன்றது நம்ம மனதுடைய இயல்பான ஒரு நிலை. அதாவது கள்ளக்கபடமற்ற குழந்தை நிலை தான் வந்து இந்த விடுதலையின் நிலையா இருக்கு. இந்த கள்ளக்கபடமற்ற அந்த குழந்தை நிலைய நம்மளுடைய அறிவுத்தன்மை வந்து அழுத்தி வச்சிருக்கிறது, அழுத்தி இருக்கிறதுனால அது வெளிப்படாம இருக்குது. நம்ம அந்த அழுத்துறதுன்ற அந்த உணர் இது விடுபடும் போது இயல்பா இருக்கிற அந்த குழந்தை நிலை, கள்ளக்கபடமற்ற இன்னோசன்ட் ஸ்டேட்டை வந்து நமக்கு வெளியே வருது. இதுக்கு அப்ப நம்ம முயற்சியினால இல்ல முயற்சி விடுறதுனால நமக்கு ஏற்படுற ஒரு நிலையா இது நான் கருதுறேன். எந்த நிலையும் அடையாத நிலை. ஓகே ஓகே, நன்றி நன்றி. தேங்க்யூ. வணக்கம் ஆனந்த். வணக்கம் சார். ஞானத்திற்கு, ஞானம் வந்து இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அப்ப அதற்கு கொஞ்சம் முயற்சி தேவை. விடுதலை வந்து அதிண்ட பை ப்ராடக்ட் மாதிரி, அது நேச்சுரலா இருக்கிறது, அதற்கு ஒன்றும் செய்ய தேவை. வணக்கம். மயில் வாகனன், மியூட் அன்மியூட் பண்ணிக்கோ, சொல்லுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். ஐயா, இப்ப நம்ம இந்த விடுதலை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்குமாங்க ஐயா? ஓகே, இருக்குமான்னு கேக்குறீங்களா? கேக்குறேங்க. ஓகே ஓகே ஓகே, சரி. அதுக்கு முன்னாடி அப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை பத்தி சொல்லிடலாம். ஞானம் முயற்சி அப்படின்ற தலைப்பு சொன்னோம் இல்லையா, அதனால அதை பத்தி நம்ம சொல்லிட்டு நம்ம குவெஸ்டின்ஸ்ல போயிடலாம். அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு கருத்து இருக்கா? அந்த தலைப்பு ஞானத்திற்கு முயற்சி தேவை, விடுதலைக்கு முயற்சியே தடை அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் போட்டிருந்தோம் இல்லையா, அதை பத்தி உங்களுக்கு? ஞானத்திற்கு முயற்சி தேவைங்கிறது அது புரியுதுங்கய்யா. ஓகே, விடுதலை அப்படிங்க, விடுதலை அந்த நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்து நமக்கு பிரச்சனை இருக்காதாங்க? சரி ஓகே சரி ஓகே, வேற ஏதாவது இதை பத்தி ஏதாவது சொல்றாங்களான்னு பார்ப்போம், இல்லாட்டி நம்ம போயிடுவோம். ஓகே தேங்க்யூ.
ஓகே சரி இப்போ நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்கு போயிடலாம். ஓகே ஐ திங்க் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஞானத்திற்கு முயற்சி தேவை. ஏன்னா ஞானம்ன்றது நம்ம வந்து புரிஞ்சிக்கிற விஷயம் இருக்குங்க. இங்கே என்ன நடக்குது மனசில், எப்படி மனசு எப்படி செயல்படுது, எண்ணங்கள் உணர்வுகள் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னா தெரிஞ்சிக்க வேண்டிய வேலை இருக்குது. அதனால் அதுக்கு வந்து அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி இங்கே என்ன நடக்குது, இந்த ஒவ்வொரு எண்ணம் எப்படி உருவாகுது, எப்படி நம்மளுக்கு கடந்து போகுது, அதோட ஆயுள் எவ்வளோ, அதில் நம்மளுக்கு என்ன கண்ட்ரோல் இருக்குது, எந்த அளவுக்கு கட்டுப்பாடு இருக்குது, எந்த விஷயத்தில் கட்டுப்பாடு இல்லை அப்படின்லாம் பிரித்து பாகுபடுத்தி அறிஞ்சிக்கணும் இல்லையா. ஸோ அது ஒரு வேலை. அதுக்குலாம் நம்ம அறிவை யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் ஞானம் இதை தான் வந்து ஞானம்ன்றது இதெல்லாம் அனுபவம் இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் புரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிற வரைக்கும் முயற்சி இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா ஒவ்வொரு தாட்டோ இல்லை எண்ணத்தை பற்றியோ உணர்வை பற்றியோ நம்ம யோசித்து தெரிஞ்சிக்க வேண்டிய வேலை இருக்குங்க. ஸோ அதனால் அந்த ஞானத்துக்கு வந்து முயற்சி கண்டிப்பாக தேவை. நீங்கள் சப்போஸ் சரியாக புரியலைன்னா கூட அதை பற்றி டவுட்ஸ் கேட்குறதோ இல்லை அதை பற்றி மற்றவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி சச்சன் கிட்ட வந்து கேள்வி கேட்குறது, அதை பற்றியே திங்க் பண்ணி அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது, ஸோ அதெல்லாமே முயற்சியில் தான் வரும் இல்லையா. அதனால் ஞானத்துக்கு வந்து முயற்சி கண்டிப்பாக தேவை. பட் எப்போ ஞானம்ன்ற அது இது எப்போ முடியுது அப்படின்னா, ஃபைனலாக ஆமாம் என்னோட எண்ணங்கள் உணர்வுகள் சம்மந்தமாக அகத்தில் நான் எதுவுமே செய்ய தேவையில்லை அப்படின்னு ஃபைனலாக முடிச்சுக்கிறோம். ஸோ அந்த முடிச்சுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வேலை இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி சொல்ல வந்த கருத்து. ஸோ அதே மாதிரி எடுத்திங்கன்னா விடுதலைக்கு வந்து விடுதலைன்றது நம்மளுடைய நேச்சுரல் இயற்கையான நிலையே விடுதலை தான். நான் சின்ன குழந்தையிலேருந்தே எல்லா குழந்தைங்களுக்கே விடுதலை நிலையில தான் இருக்காங்க ஆல்ரெடி. பட் வந்து திங்கிஸ் அவங்களுக்கு தெரியாமல் இருக்காங்க. ஸோ ஞானம்ன்றது நம்மளுக்கு புரிஞ்சு நம்மளே தெரிஞ்சு அந்த நிலையை அடைகிற மாதிரி ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை அப்படின்னு கை விட்டுறணுன்னே ஆல்ரெடி இருக்கிற நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட் அதுவாக ஆல்ரெடி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறத டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுனால அந்த நேச்சுரல் ஸ்டேட் கண்டினியூ ஆகுது. ஸோ அங்கே முயற்சி தான் தடை. அங்கே ஏதாவது முயற்சி பண்ணி மாற்றணும்னு நினச்சிங்கன்னா தான் அந்த விடுதலைக்கே தடையாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த விஷயம். ஸோ அதனால் ஞானத்துக்கு முயற்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி நிறைய கேள்விகள்லாம் கேட்டு அலசி ஆராய்ஞ்சு ஒரு முடிவுக்கு வரோம் இல்லையா, அது வரைக்கும் வேலை இருக்குது, அது ஞானம். அதுக்கப்புறம் விடுதலைக்கு எந்த வேலையுமே கிடையாது, எந்த முயற்சியுமே தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் அந்த விடுதலையே கொண்டு வருது. அதாவது இருக்கிற விடுதலையே வெளியில் கொண்டு வருது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதுதான் இன்னைக்கு டாபிக்கு. ஸோ இதை பற்றி க்வெஸ்சன் இது பண்ணால் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஐ திங்க் ஆல்ரெடி ஒரு க்வெஸ்சன் கேட்டார். லிபரேஷன் விடுதலை அடைஞ்சா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுமா அப்படின்ற கேட்டாங்க. ஓகே ஆமாம், இன்ஃபேக்ட் பிரச்சனைன்றது அது வந்து அதை என்னன்னு நம்ம புரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்றதே உள்ள அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து புறத்தை பற்றி பேசலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த கான்செப்டை பற்றி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஈஸி ஒரு இதுக்காக அகம்புறம்னு பிரிச்சுக்கிறோம், ஈஸியாக அனுபவத்துக்காக அப்ரோச் பண்ணுறதுக்காக அகம்புறம் அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். அகம்ன்றது நம்மளுக்கு வர எண்ணங்கள் உணர்வுகள், நம்மளுக்குள்ளே நடக்கிற நம்மளுக்குள்ளே மட்டும் நமக்கு மட்டுமே தெரிகிற விஷயங்கள்லாம் வந்து அகம் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் அகம் சார்ந்தது அப்படின்னு சொல்ல வரோம். தாட்டு திங்கிங் அதை பற்றிலாம் எண்ணங்கள் உணர்வுகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து என்னென்னா இன்ப நாட்டம், அதாவது ப்ளஷரை நோக்கி இன்பத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. அதனால் வந்து அதை மனசுலேயும் அதே விஷயத்தை அகத்தை நோக்கியும் திருப்பிடுறோம். வெளியில் அந்த மாதிரி நடந்ததுன்னா அட்லீஸ்ட் நீங்கள் அதை நோக்கி நகர முடியும். பட் அகத்தில் அந்த மாதிரி ஒரு மேன்மையான நிலை, ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டேட்டு, இதை விட ஒரு நல்ல உணர்வு நல்ல ஸ்டேட் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால் அகத்தில் நீங்கள் இந்த மாதிரி இன்ப நாட்டத்தை வச்சுட்டிங்கன்னா அது வந்து ஒரு போராட்டத்தை தான் முடியும். கான்ஸ்டன்ட் போராட்டம், கண்டினியூஸாக போராடிட்டே இருக்க வேண்டிதான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலையே இல்லை, கற்பனையான நிலை. அகத்தில் ஒரு பர்ஃபெக்ட் நிலை, ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு கற்பனையான நிலை, இமேஜினரி ஸ்டேட். ஸோ இமேஜினரி ஸ்டேட்டை தேடினே இருந்தீங்கன்னா தேடிட்டே இருக்க வேண்டிதான். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டே இல்லாத போது நீங்கள் அதை தேடிட்டு இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் அதை அடைய முடியும்? ஸோ அதுதான் அங்கே பிரச்சனையே. ஸோ இந்த பிரச்சனை சைக்கலாஜிக்கல் ஃப்ரீடம், ஆர் நம்ம சைக்கலாஜிக்கல் ஆங்கிளில் பார்த்தாலுமே இதை சைக்கலாஜிக்கல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஞானம்
இது வந்து நம்மளுக்கு இங்க வேலையே இல்லை, இயற்கையாவே இப்படிதான் இந்த எண்ணங்கள் உணர்வுகள் தானா தோன்றி தானா மறையிற ஒரு அந்த மாதிரிதான் ஒரு ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஓட்டம் தான் நமக்குள்ள இருக்கு. எப்படி நம்மளுக்கு ஒரு ஹார்ட், லங்ஸ், கிட்னி, லிவர் இதெல்லாம் எப்படி தானா ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கோ, நம்மள கேட்டோ இல்ல நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னா ஃபங்க்ஷன் பண்ணாது, இல்ல திடீர்னு நான் மறந்துட்டேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் பண்ணாது அப்படின்னா சொல்லாது இல்லையா. அது பாட்டி அதோட வேலையை பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கும் அது நம்ம என்ன பண்ணாலும் சரி பண்ணாம இருந்தாலும் சரி அதோட வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரிதான் எண்ணங்கள் உணர்வுகளும் நம்ம கையில கிடையாது. அது ஒரு நேச்சுரல் ஃபினாமினன், அது ஒரு இயற்கையான நிகழ்வு. அதுவா தோன்றி அதுவா மறைஞ்சிட்டு இருக்கு. இதுல நம்ம கை வச்சு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போதுதான், டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் இந்த ஹோல் சிஸ்டமே டிஸ்டர்ப் ஆகி நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்குது. ஸோ அதனால இந்த ஞானம், இந்த புரிதலுக்கு வந்துட்டீங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடும் அப்படிதான். புறப்பிரச்சனையை சொல்ல வரல, புறப்பிரச்சனைக்கு நீங்களாக அதுக்கு முடிவெடுத்து உழைச்சி செயல்பட்டால் தான் புறப்பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். ஒரு ஆஃபீஸ் போகிறதோ இல்லை ஒரு வேலைக்கு போகிறது இல்லை என்ன செயல் பண்ணணுமோ அந்த செயலை நீங்கள் செஞ்சு தான் அந்த வெளியில் உள்ள வெளியில் உள்ள பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். அகத்தில் உள்ள பிரச்சனையை நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு அந்த புரிதலுக்கு வந்துட்டீங்கன்னா போதும், உங்கள் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். ஸோ லிபரேஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிபரேஷன்றது விடுதலைன்றது நம்மளுக்குள்ளே இருக்கிற அது ஒரு ஓட்டம், இயற்கையான ஓட்டம், தங்கு தடையில்லாத ஓட்டம் மாதிரி. எண்ணங்கள் உணர்வுகள்லாம் அதுவாக தோன்றி அதுவாக மறைஞ்சி ஓடிட்டே இருக்கு, எதுவுமே நிற்கலை. இப்படிதான் நேச்சுரலாகவே இப்படி தான் இருக்கு. நம்ம தப்பா நினைச்சுக்கிறோம் இது வந்து நான் ஏதோ செய்யணும், ஒரு எண்ணம் பிடிக்காத எண்ணம் வந்துச்சுன்னா உடனே நான் ஏதோ பிடிச்சி தள்ளி விடணும் அப்படின்ட்டு ஒரு தப்பான ஒரு இமேஜினேஷன் அப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு நம்மளுக்குள்ள. ஸோ அதனால அந்த மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம இயற்கையான ஓட்டத்தை தடை பண்ண மாட்டோம். ஸோ தடையில்லாத ஓட்டம் போயிட்டு இருக்கும்போது எந்த எல்லா பிரச்சனையுமே எந்த பிரச்சனையுமே நிற்காது அப்படின்றது தான். ஓகேவா? சார் இதுல ஒரே ஒரு க்வெஸ்சனு. ஆ சரிங்க. ஆனா இந்த புறத்துல வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் போது அது அகத்துல எதிரொலிக்குதே. கரெக்ட். சோ இப்போ வந்து பிரச்சனை இருக்காதுன்னு சொல்ல வந்தது என்னன்னா, உடனே வந்து நீங்க நாளையில இருந்து ஃபுல்லா எப்பவுமே அமைதியோட இருப்பீங்க, எப்பவுமே சந்தோஷத்தோட நிம்மதி நிறைவு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல வரல. சோ இது என்ன ஆகுதுன்னா, புறத்துல என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இயற்கை ஒரு கண்ணாடி எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டே இருக்கோ, கண்ணாடி முன்னாடி ஏதோ ஒரு பொருளை எடுத்து வச்சுட்டீங்கன்னா அது காமிக்கும், பொருளை எடுத்துட்டீங்கன்னா அது காமிக்காது. ஸோ எல்லா புலன்கள் நம்மளுடைய ஐஸ் இயர்ஸ் எல்லாமே இப்படிதான் வேலை செய்யுது. அது முன்னாடி ஏதாவது இப்போ என் கண்ணு முன்னாடி ஏதாவது எடுத்து வந்தீங்கன்னா அது காமிக்கும் அது என்னன்னு தெரியும் எனக்கு, எடுத்துன்னு போயிட்டா அது முடிஞ்சிடும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே மனசும் இப்படிதான் வேலை செய்யுது. வெளியில என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள பிரதிபலித்து. ஸோ நம்ம வந்து அதுக்கு என்னவோ நம்ம உடனே ரெஸ்பாண்ட் பண்ணியே ஆகணும். ஒரு தப்பான உணர்வோ இல்லை பிடிக்காத உணர்வு வந்துச்சுன்னா உடனே அது அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பெடுத்துட்டு உடனே அது சரி பண்ணி ஆகணும், எனக்கு இது வரக்கூடாதே அப்படின்ட்டு போராட்டத்தை அப்படின்னு இறங்கி போராட ஆரம்பிக்கும் போது தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் வந்து பிரச்சனையே வந்து பெருசாக கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது. இந்த இனிஷியலாக முளையிலேயே இப்படி தான் இருக்குன்னு சொல்லி நீங்கள் எதுவுமே பண்ணாமல் விட்டீங்கன்னா அதுவே தோன்றி இமீடியட்டாக மறைஞ்சிடும், ஹாஃப் அ செகண்ட்லேயே மறைஞ்சிடும். அது அது ஏன் மறைய மாட்டேங்குது, ஏன் கண்டினியூஸாக அது நீடிக்குது அப்படின்னா, நம்ம அதை கையில் பொறுப்பெடுத்துட்டு இதை நான் சரி பண்ணணும், இப்போ இந்த உணர்வு எனக்கு வந்திருக்கக்கூடாது, இந்த எண்ணம் எனக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு நம்மளா அது மேலே முத்திரை குத்தி போராட ஆரம்பிச்சிடும். அதை இன்னும் ஸ்திரப்படுத்திடுறோம், இன்னும் உறுதிப்படுத்திடுறோம். அந்த உணர்வை உறுதிப்படுத்தி அதுக்கு ஒரு உயிர் கொடுத்துடுறோன்ற மாதிரி கிட்டத்தட்ட. ஸோ உயிர் கொடுத்து அது கூட நம்மளே போராட்டத்தை ஆரம்பித்தோம்னா அது நீடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிடுது. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால இதை எதுவுமே பண்ணாமல் விட்டாவே அது ஃப்ரீயாக போயிட்டு இருக்கும். பட் நம்மளுக்கு அப்படி சொல்லி கொடுக்கல, நம்ம சின்ன வயசுலேருந்து அப்படி பழகிட்டோம். ஏதாவது ஒன்று பிரச்சனைனா அதை சால்வ் பண்ணி ஏதோ முயற்சி செஞ்சு தான் சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, சும்மா இருந்தால் சால்வ் ஆகும் அப்படின்றது நம்மளுக்கு அந்த மாதிரி பழக்கமே இல்லை இல்லையா. ஏன்னா வெளியில் அப்படி தான் இருக்குது, வெளியில் ஒரு செயலில் அப்படி தான் இருக்குது. செயலில் நீங்கள் ஏதோ ஆக்ஷன் பண்ணி தான் சால்வ் பண்ண முடியும், சும்மா இருந்தீங்கன்னா சால்வ் ஆகாது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த விஷயத்தை நம்ம உள்ளேயும் திருப்பிட்டோம், அதுதான் பிரச்சனை. ஸோ அதனால உள்ளே இப்படி இருக்கு, உள்ளேயும் வெளியும் ரிவர்ஸாக இருக்கு. உள்ளே வந்து எதுவுமே பண்ணாமல் இருந்தால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். ஸோ அதுதான் நம்ம இங்கே சொல்ல வரோம். ஓகேவா? புரியுதா? ஓகே சார். ஆ ஓகே, தேங்க்யூ.
சார் வணக்கம் சார். வணக்கம் சார், ராதாகிருஷ்ணன் பேசுறேன். சொல்லுங்க சார். சில சமயத்துல நம்மளுக்கு செயல் சம்பந்தப்பட்டு எண்ணங்கள்ல ரெண்டு மூணு எண்ணங்கள் வந்து வரும். சரி, ஆனா அந்த எண்ணம் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கலாம், இல்ல யூஸ்ஃபுல் இல்லாமலும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை கூட ஒவ்வொருமே வரும். அந்த டைம்ல வந்து அந்த தாட்டை வந்து நம்ம அகன்றப்ப கிளியரா தெரியுது. இது வந்து புற வேலையிலேயே ஒரு சில சமயம் ஒரு கட்டடம் கட்டுறோம்னா அந்த கட்டடம் வந்து இந்த கலர் தான் பண்ணும், இந்த கலர் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு குழப்பமான சூழ்நிலை வரும். சரி, அதுவும் புற சூழ்நிலை சம்பந்தப்பட்ட தாட்டா தான் இருக்காது. அது செயல்படுத்தலாமும் இருக்கும், சில சமயம் ரெண்டு மூணு முடிவுனால அது ஒரு குழப்பமான சூழ்நிலை உருவாக்கிறோம். அதுதான் சார். அதுக்கு இப்போ நீங்க உங்க க்வெஸ்சன் வந்து இப்போ அகத்துல வர எண்ணங்கள் எல்லாரையும் எல்லாத்தையுமே விட்டுட்டா, ஃப்ளோல விட்டுட்டா இப்போ வெளியில வர செயலுக்கு உபயோகமா தாட்ஸ் வருமே அதையும் ஃப்ளோல போயிடுமே என்ற மாதிரி சொல்றீங்களா? இல்ல, அதாவது அகம் புறன்றத வந்து அகம் வந்து கிளியரா இருக்குது. இப்ப வந்து எனக்கு ஏதாவது ஒரு ஃபீலிங் வருதுன்னு வைங்களேன், அதெல்லாம் நான் பிடிச்சிருக்கேன், அதெல்லாம் விட்டுறலாம், அது அதை பொருட்படுத்தாமலே இருந்துடலாம், வந்தா வந்துட்டு போகுதுன்றப்ப போயிருது, அதுல வந்து டவுட் இல்ல. சில சமயம் புற வேலையில வந்து புற வேலை சம்பந்த நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம்னா அது சம்பந்தப்பட்ட ஒரு சில தாட்ஸ் எல்லாம் வரும். ஒரு சில தாட் யூஸ்ஃபுல்லா இருக்கும், சில தாட் வந்து ரெண்டு மூணு முடிவை கொடுக்குற மாதிரி தாட்டை அது ஓவர் திங்கிங் மாதிரி ஆயிடும். ஆனா புற வேலை சம்பந்தப்பட்டே இருக்கும். ஓகே ஓகே, அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கேக்குறீங்க? ஆமா, அது வந்து எனக்கு ஓஸ்மே நினைப்பேன், அது வந்து ஒரு இதை வந்து எடுத்துட்டு மத்த தாட்லாம் வந்து அதாவது அந்த ப்ராஜெக்ட் தோல்வியானாலும் பரவாயில்ல, லெட் மீ ப்ரொசீட் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். ஏன்னா ரெண்டு மூணு தாட்டையே வச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு தாட்ல ஒரு 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 எய்ம்ல போனாதான் அங்க நம்ம கரெக்டா முடிக்க முடியும். ஓகே, சோ ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் இல்லாம உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் வர மாதிரி எதிர்பார்க்கறீங்க? ஆமா, அதாவது புற வேலை சம்பந்தப்பட்டு தாட் வர்றப்ப ஒரு குழப்பமான சூழ்நிலை வருது. கரெக்ட் கரெக்ட். என்னென்ன சம்பந்தம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து எடுத்து வந்து கொடுக்கும் இல்லையா? அப்படிதான். அதே மாதிரி மனசும் கிட்டத்தட்ட அப்படிதான் வேலை செய்யுது. நீங்க ஏதோ நினைச்சீங்கன்னா அது சம்பந்தமா என்னென்ன இருக்கோ அதெல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு சேகரிச்சு எடுத்து வந்து உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் மாதிரி கொடுக்கும், எல்லா ஆப்ஷனும் கொடுக்கும். இது ஆப்ஷனை கொடுக்கறதே எதுக்காகன்னா, இது வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தா தான் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறது தான் வந்து இன்னும் நல்லா மனசு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஆக்சுவலா அப்பதான் நீங்க எதுன்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஆப் கொடுக்கறதே ரெண்டே ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸே இருக்காது, இது ரெண்டே ஏதாவது சூஸ் பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி. இது வந்து கிட்ட யார் இப்போ சாப்பாடு பஃபே இதுல எப்படி மெனு வைக்கும் போது நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சிருவாங்க, அதுல உங்களுக்கு எது பிடிக்குதோ உங்களுக்கு எது உபயோகமானதா இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேண்டாதது நீங்க எதுவுமே செய்யவே தேவையில்லை, அது தானா அதுவே போயிடும், நீங்க ஒன்றும் செய்யாம இருந்தாவே போயிடும். ஸோ அதே மாதிரிதான் இங்க வந்து மனசு வந்து அதோட வேலையே அதுதான். நீங்க வந்து ஒரு வேலையை செய்றீங்கன்னா அதுக்குண்டான எல்லா ஆப்ஷன்ஸும் ரெண்டு மூணு யோசனைகள் நாலஞ்சு யோசனை எல்லாம் வந்து நிற்கும். ஸோ அது வந்து நல்ல விஷயம், அதை வந்து நீங்க மாத்தணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு நாலஞ்சு விஷயம் இருந்தாதான் நீங்க அதை அதுல எது பெஸ்ட்ன்னு சூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்க வந்து போக அது அப்படி இருக்கக்கூடாது, எனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் வேணும், அது கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்லாம் நினைக்க தேவையில்லை. அது கன்ஃபியூஷன் வரதே வந்து எது பெட்டர் அப்படின்ட்டு நாலஞ்சு ஆப்ஷன்ல எது இருக்கு அப்படின்னு நம்ம அறிவை வச்சு சூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான். இது சம்டைம் உங்களால சூஸ் பண்ண முடியாம கூட இருக்கலாம், அது புரியுது. அதுக்கு நம்ம எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸை கேட்டுக்கலாம், இந்த மாதிரி எனக்கு ரெண்டு மூணு ஐடியாஸ் இருக்கு இதுல எது பெட்டர் ஐடியா அப்படின்ட்டு அந்த செயல்ல ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட ஐடியாஸ் கேட்டுக்கலாம், இல்லை உங்க சீனியர்ஸ் கிட்ட கேட்டுக்கலாம். அது நடக்கதான் செய்யும், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. பட் அந்த ஆப்ஷன்ஸ் வரதுதான் நம்மளுக்கு வரது கண்டிப்பா யூஸ்ஃபுல் தானே, அப்படி இருந்தாதான் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் தெரியும். இல்லை எல்லாரும் அதே ஒரு விஷயத்த ஒரே மாதிரி அப்ரோச் பண்ணிட்டு இருப்பாங்களே, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும் எனக்கு வேற ஆப்ஷன் தோணும், ப்ளஸ் அந்த மாதிரி ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் தோணும் போது தான் அதை பத்தி எல்லாத்தையும் பத்தியும் யோசிக்க ஆரம்பிப்போம். அடுத்த தடவை உங்க நாலேஜ் அதை பத்தி வளரும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே அந்த அந்ததான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே 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 சார். இது இது சம்பந்தப்பட்ட இன்னொன்று என்னன்னா, இப்ப வந்து ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ணிடுறோம், 10% 15% போயிடுறோம்,
அப்ப வந்து இன்னொரு தாட் வந்து அப்பவும் இதுல அந்த எடுத்துருக்கலாமா இந்த எடுத்துக்கலாமான்னு வர்றப்ப நம்ம ப்ரொசீட் பண்ணதுல கன்னி பண்ணிட்டு போறதுதான் பெட்டரு. ஏன்னா அது அது அந்த சம அப்பவும் சம்டைம்ஸ் வந்து தாட் போயிட்டு இருக்கு. அதுதான் சார் இப்ப ஒரு ஒரு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆனா இதுதான் கரெக்ட்னு இல்ல, ஒரு தெளிவா ஒரு வீட்டுக்கு வந்து பெயிண்ட் வந்து ஒரு கிரீன் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கோம், அடிச்சு பாதி அடிச்சாச்சு. அப்ப வந்து ஆக்சுவலா அதுவே ஓகேதான், ஆனா திடீர்னு ஒரு தாட் வருது, இல்ல இத வெள்ளைய ஒயிட் கலர் அடிச்சிருக்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரி வர்றப்ப அது புற சம்பந்தப்பட்டு இருக்கு. சரி புரியுது. ஓகே புரியுது. சோ இது பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு அதுல வந்து தப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப வந்து ஒரு முயற்சி ஒரு டிசைட் ஒரு ஆப்ஷன் டிசைட் பண்ணி போறீங்கன்னா அதுலேயேதான் போய் ஆகணும், கடைசி வரைக்கும் மாறக்கூடாது அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படின்லாம் நீங்க ஒரு இது பண்ணிடலாம், ரூல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம், பிளெக்சிபிளா இருக்கலாம். அதுல போய் நடுவுல போய் இதுல இதுதான் அது இப்போ இதை விட இது கரெக்டா இருக்கே அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க மாத்த கூட மாத்திக்கலாம். அதுல ஒண்ணும் தப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. யார் நம்மள யார் கேள்வி கேட்கறது, நம்ம செயல் நம்ம எப்படி செய்யணும்ன்றது எப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்படிதானே செய்யணும். அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. ஆஸ் லாங் அஸ் இப்போ இப்போ ஆல்ரெடி டிசைட் பண்ண ஆப்ஷனோட இது பெட்டர் ஆப்ஷனா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த சேஞ்ச் பண்ண முடியும். நீங்க சொல்ற மாதிரி பெயிண்ட் அடிச்சிட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது, பட் சேஞ்ச் பண்ற ஸ்கோப் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. இப்ப கூட சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னா தாராளமா சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதுல ஒன்றும் தப்பே இல்லை. அப்படியே ஸ்டப்பனா இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா பிடிவாதமா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பட் ஸ்கோப் இல்லாத பட்சத்துல வேற வழி இல்லை, நீங்க ஆல்ரெடி என்ன சூஸ் பண்ணீங்களோ அதுலதான் போய் ஆகணும். பட் ஸ்கோப் அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி போறோம்னு அதுவே ஓகேதான், அது வந்து ஃபெயிலியர் கிடையாது. அப்ப வந்து அத லெட் மீ ப்ரோசீட் அப்படின்ற மாதிரி போய்க்கலாம். சரி சூழ்நிலையை கூட மாறிடலாம் இல்லையா. நேற்று டிசைட் பண்ணிருப்பீங்க, நேற்று சூழ்நிலைக்கு அது கரெக்டா இருக்கும், இன்னைக்கு ரெண்டு நாள் கழிச்சு சூழ்நிலையே கொஞ்சம் மாறிடலாம். ஸோ இந்த சூழ்நிலைக்கு அந்த ஆப்ஷன் தான் பெட்டரா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால சூழ்நிலைக்கு எது சரியோ அதை வச்சு நகர்த்து நகர்ந்து போக வேண்டியதுதான். சரி 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 ஓகே தேங்க்ஸ். ஓகே ரொம்ப நன்றி சார். மயில் வாகனன் நீங்க பேசலாம். சார் வணக்கம் சார், அதே க்வெஸ்சன் தான் எனக்கும் சார். சரி, அதாவது வந்து ஒரு முடிவெடுத்து போகும்போது வந்து சார் இதுவா அதுவான்னு ஒரு ஆசிலேஷன் மைண்ட்லயே இருக்கு சார். கால வைக்க முடியாம ஒருவேளை இதை செஞ்சிருக்கலாமோன்னு தோணுது, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதை செஞ்சிருக்கலாமோன்னு தோணுது. இந்த மாதிரி ஒரு இது சார், இது ஜென்ரலாவே இந்த ஒரு இது தொடர் கதையா மாதிரி இருக்கு. கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான், அதுதான் மனசோட நேச்சரே. இது வந்து எப்பவுமே வந்து இந்த ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, இக்கரை கக்கரை பச்சைன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் நேச்சர் நம்மளுக்கு. இப்போ இந்த முடிவு எடுத்தீங்கன்னா உடனே இதுல இருந்து அதை எடுத்துக்கலாமோ அது நல்லா இருக்குமே நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. அந்த முடிவு எடுத்தீங்கனாலும் இது நல்லா இருந்திருக்குமோன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் சொல்லிட்டு இருக்கோம், இது ஏதோ பைத்தியகாசமா வளரிட்டே இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியதுதான். இதை வந்து சீரியஸா எடுத்துக்கணுன்ற அவசியமே கிடையாது. அன்லஸ் நிஜமாவே வெளியில ஸ்கோப் இருந்தது, நீங்களும் வந்து உங்க அறிவு வந்து இப்ப ஃபீல் பண்ணுது ஆமா கரெக்ட் அந்த முடிவு தான் கரெக்ட் இது தப்பு அப்படின்னு உங்க அறிவாலையும் நீங்க அப்படிதான் யோசிக்கிறீங்க, அறிவே வந்து அப்படிதான் சொல்லுது அப்படின்னும் போது நீங்க அதை மாத்திக்க முடியுதுன்னா மாத்திக்கலாம். இல்ல சும்மா ஏதோ இது கத்திக்கிட்டு இருக்கு மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க அதை இக்னோர் அதை இது எடுத்துக்கணுன்ற அவசியமே இல்லை. மனசு இப்படிதான் நேச்சர், அதோட நேச்சர் இப்படிதான் இப்படிதான் எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க அதை இக்னோர் பண்ணி நீங்க பாட்டுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாவே போதும். நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது திடீர்னு நம்ம ஒரு முடிவு எடுத்து போகும்போது நீங்க இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அது ஆட்டோமேட்டிக்கலி அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாங்க, நீங்க அப்படி யோசிக்க கூடாதுன்னு வச்சுக்க தேவையில்லைன்ற, நீங்க ஸ்ட்ரிக்டா நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அந்த முடிவிலே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க ஏதோ புக்ல படிச்சுட்டு நீங்க அந்த மாதிரிலாம் வச்சுக்க தேவையில்லை. முடிவு எடுத்துட்டீங்கன்னா மாத்துறதும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அந்த செயல் தான் முக்கியம். நீங்க என்ன செயல் செய்யறீங்களோ அந்த செயலுக்கு அந்த சூழ்நிலைக்கு அந்த செயல் கரெக்டா வெற்றி பெறத்துக்கு எது செய்யணுமோ அதை செய்யணும் அவ்வளவுதான். நீங்க ஆப்ஷனை மாத்திக்கிட்டு செஞ்சாலும் ஒன்றும் தப்பு இல்லையே. அஸ் லாங் அஸ் அதுக்கு ஸ்கோப் மாத்திரத்துக்கு ஸ்கோப் இருக்கு
எதுவும் உங்களை உங்களை அறிவுக்கு சரிதான் நீங்க பண்றது சரிதான் அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமா மாத்திக்கலாம், அதுல எதுவும் தப்பே இல்லையே. அது அடுத்தவங்க சொல்றாங்கன்னா கூட அதை எடுத்து பரிசீலனை பருவிக்கலாம், மறுபரிசீலனை பண்ணி திருப்பி மாத்தணும்னாலும் மாத்திக்கலாம், அதுல எதுவும் தப்பு கிடையாது. பட் அந்த அந்த ஆப்ஷன் இல்லாத பட்சத்துல நீங்க அதை உட்காந்து திருப்பியும் மண்டையை உடைச்சிட்டு ஐயோ அப்படி பண்ணிக்கலாமே பண்ணிருக்கலாமேட்டு நீங்க கில்ட்டியா தான் ஃபீல் பண்ணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா அது ஆல்ரெடி டிசைட் பண்ணி முடிஞ்சது, முடிஞ்சதை திருப்பி நீங்க மாத்தவே முடியாது இல்லையா. அதனால அப்ப நீங்க அப்படியே போக வேண்டியதுதான், போயிட்டு அடுத்த தடவை எப்ப ஸ்கோப் இருக்கோ அதை எப்ப சேஞ்ச் பண்ண முடியறதுக்கு ஆப்ஷன் இருக்கோ அப்ப பாத்துக்க வேண்டியதுதான். முடிஞ்சதை நீங்க எதுவும் பண்ண முடியாது இல்லையா, அப்படிதான் எடுத்துக்கணும். ஓகே 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 தேங்க் யூ. ராஜாராமன் நீங்க பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஃபைன் சார். இல்ல இப்ப ஒரு சின்ன இது பகிர்ந்துக்கிறதுக்கு சொன்னேன். இப்ப எல்லாருமே அந்த ஆசோலேஷன் மைண்ட் சொன்னாங்க இல்லையா, ஒரு அது பொதுவா நமக்கு நம்மளுடைய பர்சனலா இருக்கலாம் அல்லது ப்ரொஃபஷனலா இருக்கலாம், எந்த ஒரு இஷ்யூஸ் நம்ம வரும்போது ஒரு சைடை செஞ்சிட்டு இருக்கும் போது நமக்கு ஆசோலேஷன் வருது அல்லது முடிவெடுக்கிறதுல குழப்பம் வருது அப்படின்னா ஆக்சுவலி வந்து அது ஒரு இண்டிகேஷன். என்ன இண்டிகேஷன் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, சூழல்ல நம்ம அந்த செயல் செய்யும் போது அந்த சூழல இன்னும் நல்லா நம்ம உள்வாங்கல அப்படிங்கிறது பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படிங்கிறப்போ நம்ம வந்த அந்த சூழல அந்த நம்மளுடைய மதிப்பீடுகள் கருத்துக்களை எல்லாம் நம்ம கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த சூழல என்ன சூழல் இருக்கோ அந்த சூழல எந்த விதமான ஒரு பூச்சும் இல்லாம எந்த ஒப்பனையும் இல்லாம எந்த பாசாங்கும் இல்லாம அது அப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு தெளிவு ஒரு புரிதல் கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும், புரிதல்ல இருந்து ஒரு தெளிவு கிடைக்கும், அந்த தெளிவுல இருந்து நமக்கு ஒரு 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 சொல்யூஷன் நமக்கு உள்ளுக்குள்ள நமக்கு கிடைக்கும். ஒரு ஒரு பிரச்சனையில நமக்கு ஒரு குழப்பம் வருது அப்படின்னாவே நமக்கு அதுல இன்னும் தெளிவான ஒரு இது புரிதல் இல்லைங்கிறது தான் அதை காட்டுது. இது என்னுடைய ஒரு ஒரு கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். எந்த இதுல எனக்கு ஒரு குழப்பம் ரொம்ப வருதுன்னா அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அப்ப நான் பல மதிப்பீடுகளை பல இது பேராமீட்டர்ஸ பல எதிர்பார்ப்புகளை நான் ஒரு ஸ்டாக்ல வச்சுக்கிட்டு நான் அதை பாக்குறேன்னு அர்த்தம். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த சூழலை வந்து நான் முழுமையா எந்த பிரதிபலம் இதுவும் இல்லாம அந்த சூழலை அப்படியே நான் உள்வாங்கிக்கலன்னு அர்த்தம். அப்ப ஸ்கோப் வெளியில உள்ளதான் வந்து டிட்டர்மின் பண்ணுது, அதுக்கு என்ன பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கறதான் நம்ம பார்க்கணுமே ஒழிய, நம்மளுடைய இது கருத்து திணிப்புகளை எல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு போனீங்கன்னா அது கண்டிப்பா எங்கிட்டாவது திசை திருப்பிக்கிட்டே தான் இருக்கும். அது நம்ம சொந்த முடிவா சொந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, வேலை இடத்துலயும் சரி, ஒரு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஓகே இது ப்ராப்ளம் வந்து அது ஏதாவது ஒரு சூழலை திருத்துறதுக்கு தான் வருது. அப்ப அந்த ப்ராப்ளத்தினுடைய மொத்த இதையும் நம்ம நம்ம உள்வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு கிடைக்கும் போது இயல்பாவே உங்களுடைய குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிடும், எதை செய்யணுங்கிறத வந்து ஒரு சரியான புரிதல் கிடைக்கும், புரிதல்ல இருந்து ஒரு தெளிவு கிடைக்கும், நம்ம எக்ஸிக்யூஷன் வந்து அதை சால்வ் பண்றதுக்கா இருக்கும். அது சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அதுக்கப்புறம் நம்ம அதை சார்ந்து நிறைய யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இதுல மனோலயம் மனோலாசம் கான்செப்ட்ல வந்து போயிட்டே இருக்கு, எல்லாமே வந்து போயிட்டே இருக்கு. ஸோ தாட்ஸ் வந்து அது ஒண்ணுமே இல்லை நமக்கு, அது வந்து வருது போகுது போயிட்டே இருக்கு. அப்ப திங்கிங் ஆஸ்பெக்ட்ஸ்ல ஆனா வந்து செயல் ரீதியா தான் நம்ம பார்க்கணும். செயலுக்கு செயல் பண்றதுன்னா நம்ம திங்க் பண்றோம், இல்லைன்னா தேவையில்லாத அந்த இடத்துல நம்ம அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப திங்கிங் வரும்போது என்ன ஆகுதுன்னா ரெண்டு போர்ஷனா பிரியுது. ஒன்னு வந்து எமோஷனல் பார்ட்டா ஒன்னு உள்ள ஓடிட்டு இருக்கு, ஃபங்க்ஷனல் பார்ட்டா ரெண்டுமே வந்து ரெண்டு விதமா போயிட்டு இருக்கு. ஒன்னு சொல்யூஷன் ஃபோக்கஸ்டா ஓடி ஒன்னு சிந்திச்சுட்டு இருக்கு, இன்னொன்னு வந்து எமோஷனல் பார்ட்டா நம்ம ஏற்கனவே அது நம்ம மேல இருக்கக்கூடிய அந்த மதிப்பீடுகள் நம்மளுடைய குணாதிசயங்கள் நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய இதுல ஒன்னத்தை எழுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய கான்செப்ட் பிரகாரம் தாட்ஸ் வருது போகுது, அதை நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை. அதில் வரக்கூடிய எமோஷன்ஸுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை. நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஃபங்க்ஷனல் பார்ட்டில் பார்க்குறோம். ஃபங்க்ஷனல் பார்ட்டில் பார்க்கும்போது எந்த பாசாங்கம் எந்த பூச்சும் இல்லாமல் அதை அப்படியே நம்ம பார்க்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இயல்பாகவே உங்களுக்கு ஒரு புரிதல் வரும், புரிதல்லேருந்து ஒரு தெளிவு கிடைக்கும்.
ஒரு விஷயத்துல நமக்கு குழப்பம் வந்ததுன்னா அதுல நமக்கு புரிதல் குறைவா இருக்குங்கிறது தான் என்னுடைய இது. அதான் நான் சொல்ல வந்தேன். கரெக்ட் சார், கரெக்ட் சார். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். அன்மியூட் பண்ணிட்டேன், நீங்க அன்மியூட் பண்ணணும். ஓகே, வணக்கம் சார். ஆனந்த் சார் வணக்கம், நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ சார். இல்ல இப்ப இந்த ஆசிலேட்டிங் மைண்ட் பேசிட்டு இருந்தாங்க. இது வந்து ஏறக்குறைய எல்லாருக்கும் வர்றது, எனக்கும் வந்துருக்குது. இதுல என்னோட கருத்தை என்ன பகிர்ந்துக்கிறேன்னா, இந்த ஆசிலேட்டிங் மைண்ட் வந்து இருக்கிறது தவறான விஷயமே தெரியல. இது எப்போ நம்மளுக்கு உதவி செய்யுதுன்னா, இப்ப ஒரு ஒரு செயல் செய்யறோம்னு வச்சுக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு தெரியாத ஊருக்கு நம்ம வந்து பிரயாணம் ரெடி பண்றோம். இப்ப அந்த வழி தெரியாததுனால நம்ம வந்து இதுவா அதுவா, அப்ப வந்து ஆசிலேட்டிங் மைண்ட் வர்றதுனால நம்ம அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஒரு அட்டென்ஷன் எடுக்க முடியும். நம்ம மத்தவங்களை விசாரிக்க முடியும், இல்ல நம்மள சர்ச் பண்ண முடியும். இப்ப அந்த இடத்துல வந்து ஆசிலேட்டிங் மைண்ட் வர்றது வந்து அவசியம் தானே? ஆமா. இதே மாதிரி பாருங்க, இப்ப நம்ம பிரயாணம் பண்ணும் போது கூட அந்த வழியை வச்சு நம்ம போயிட்டு இருப்போம். நமக்கு ஏதோ ஒரு ஒரு சிக்னல் தெரியுது, ஆகா ஒரு தவறான வழியில போயிட்டு இருக்கோம். அப்ப கூட பாருங்க, உங்களுக்கு இந்த இது சரியா தவறா இப்படி போகலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும் போது அந்த மைண்டு அந்த கேள்வி கேட்கலன்னா, ஒருவேளை அந்த பாதை தவறா இருந்து சரி நம்மள வந்து ஆசிலேட்டிங் மைண்ட் வரக்கூடாது, நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணதுலேயே போயிட்டு இருப்போம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அப்போ கூட நான் அந்த ஆசிலேட்டிங் மைண்ட் தான் உங்களுக்கு உதவி செய்யுது. அப்போ வந்து ஒரு அந்த இடத்துல கூட கொஞ்சம் திருத்தம், பாதி வழி போனா கூட சரி ஒரு தவறான பாதைக்கு போயிடக்கூடாது, அப்போ ஒரு திருத்தம் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த பாதைய ஏறக்குறைய அடைஞ்சிட்டோம், திருப்பி போறதுக்கு எந்த வழியும் இல்லை அப்படிங்கும் போது, அந்த சமயத்துல வந்து நம்மளுடைய கவனம் அப்ப ஆசிலேட்டிங் மைண்ட் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா அப்ப வந்து உங்களுக்கு திரும்பி போறதுக்கோ இல்ல வேற வழியில செல்றதுக்கோ வேற எந்த விதமான சாய்ஸும் கிடையாது அங்க. அப்போ வந்து நம்மளுடைய செயலில் மட்டும் கவனம், அந்த சமயத்தில் வந்து இதுவா அதுவா, அப்போ வந்து இந்த ஆசிலேட்டிங் மைண்ட் வந்து வேலை செய்யாது. ஏன்னா ஒரு நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முயற்சி அளவில் நம்ம ஈடுபாடு பட்டிருக்கோம், மற்றவங்களையும் நம்ம வந்து கேட்டிருக்கிறோம். அப்புறம் அந்த சமயத்தில் வந்து அந்த இடத்துல ஆசிலேட்டிங் மைண்ட் வரக்கூடாது. அப்போ நம்ம செயலில் மட்டும் கவனம் இருக்கணுங்கிறது என்னோட கருத்துங்க. கரெக்ட் சார், நன்றி. ஆ, தேங்க்யூ சார். ஓகே, பாலச்சந்தர் நீங்க மியூட் பண்ணி பேசலாம். ஆ, ஹலோ சார், வணக்கம் சார். ஆ, வணக்கம் சார். ஆ, இப்போ சார் ஒருத்தர் சொன்னார் இல்லைங்களா, ஆசிலேஷன் மைண்ட்ன்றது ஒரு சைடுல ஸ்டார்ட் பண்ணும்போது அது சரியா இல்லையான்னு நம்ம பாதி தேர்ந்தெடுக்க யூஸ் ஆகுது. அட் தி சேம் டைம் நம்ம அந்த டிசைன் ரீச் ஆகிற அந்த இடத்துக்கு போகிற பட் அந்த ஆசிலேஷன் மைண்ட் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ இப்போ ஸ்டார்டிங்ல ஆசிலேஷன் மைண்ட் இருக்கலாம், அப்புறமா தேவையில்லைன்னு அப்போ அந்த மைண்டே நம்ம அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணணுமையா? பிகினிங் பண்றப்ப ஆசிலேஷன் இருக்கலாம், கடைசியா போன பிறகு நீ இது வேணாம்னா அந்த மைண்டை அதை நம்மள உபயோக பண்ணா அது ஆசிலேஷன் பயிற்சி பண்ணிட்டு அது எப்பவுமே தானே இருந்துட்டு இருக்கும். ஆமா, இல்ல இல்ல, அப்படி அந்த அர்த்தத்துல அவர் சொல்லியிருக்க மாட்டாரு கண்டிப்பா. அதான் இது வந்து அப்ப வச்சுக்கலாம், அப்ப வேணாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம கையில எதுவும் கிடையாது. நம்ம கையில இல்ல, மீனிங் என்னன்னா, இனிஷியலா பண்ணும் போது நீங்க நிஜமாவே பேசிக்கலா இனிஷியலாவோ கடைசியாவோ அது எப்போன்றதை விட்டுருங்க. வெளியில ஏதாவது சேஞ்ச் பண்றதுக்கு ஸ்கோப், ஏதோ ஒரு வேற ஐடியா வருது, அதுக்கு ஸ்கோப் இருக்கா? நிஜமாவே வெளியில அதை செயல்படுத்துற ஆப்ஷன் வாய்ப்பு இருக்கா? நிஜமாவே உங்க அறிவும் சொல்லுதா, ஆமா ஆமா கரெக்ட், அது வந்து அதை விட இப்போ இது பெட்டர் ஆப்ஷனா இருக்கு அப்படின்னு உங்க அறிவும் அதுவே சொல்லிச்சுன்னா தாராளமா நீங்க மாத்திக்கலாம், யாருமே தடை சொல்ல போறது இல்ல. கடைசி நிமிஷத்துல கூட மாத்திக்கலாம், அது உங்க விருப்பம் தான். ப்ரொவைடட் அதுக்கு நிஜமாவே அதுக்கு ஸ்கோப் இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா, ஒரு வெளி வாய்ப்பா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
பட் ஸ்கோப்பே இல்ல, ஆல்மோஸ்ட் நீ திரும்பவே முடியாது, இனிமே போயாச்சுன்னா அப்ப வந்து அப்பவும் அதே மாதிரி வந்ததுன்னா அது ஒண்ணும் பண்ண முடியாது, அவ்வளவுதான். அதை இக்னோர் பண்ணிட்டு இப்படிதான் வரும், இதோட வேலை இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா அதுவா போயிடும். போகுது, நீங்க கையில எடுக்கலனாவே அதுவா மறைஞ்சு போயிடும். நம்ம எடுத்து தள்ளி விடணும்ன்ற அவசியமே கிடையாது, அதுதானே சொல்லிட்டு இருக்கோம். அதனால வரவேணாம்னு சொல்றது வந்து நம்ம வரவேணாம்னு சொல்ல முடியாது, அதனால வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு வேலையை பார்க்க வேண்டியதான். சரி, சம்டைம் வந்து நம்ம சரியான பாதையில ஒரு சாமி நல்ல டிசிஷன் எடுத்தோம் ஐயா, இருந்தாலும் இது தப்பா இருக்குமோன்னு எடுக்கிறப்போ அந்த ஆசேஷ் மைண்ட்னால சரியா எடுத்ததையே மாத்தி தப்பாவும் எடுத்துருக்கிறேன். ஒரு சிதன் அப்படியும் நடக்குது ஏன் நினைச்சதே சரிதான் போல இருக்குது அப்படின்னு நினைச்சு அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வருது. இல்ல இல்ல, அதுக்கு கண்டிப்பா இதெல்லாம் வந்து நீங்க வெளியே செயல் வந்து அறிவோட துணை அறிவோட ஹெல்ப் வச்சுதான் நம்ம எந்த செயலுமே செய்ய முடியும். அறிவை யோசிக்காம எல்லாம் செய்ய முடியாது இல்லையா, எந்த செயலுக்குமே அறிவு கண்டிப்பா தேவைப்படுது வெளி செயலுக்கெல்லாம். அதனால அது அப்படி வந்ததுன்னா கூட அது நிஜமாவே கரெக்டா இல்லையா, எனக்கு நானே குழந்தைக்கிறதா இல்லையான்னு நம்ம அறிவை வச்சு ப்ராப்பரா யோசிச்சுக்க வேண்டிதான். இல்ல மத்த உங்களுக்கு தெரியலனாலும் மத்தவங்க கிட்ட சஜஷன் கேட்டுக்கலாம், அட்வைஸ் கேட்டுக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்க வேண்டியது. ஓகே ஓகே. இருந்தது நாமளும் அந்த டேலண்ட வந்துட்டு டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளும் கண்டிப்பாக சிலிபஸிய மெயின்டைன் பண்ணி தான் ஆகணுமா, இல்ல வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குதா அப்படின்னு கேக்குறதுதான். ஓகே, சோ தி சிலிபஸி இதெல்லாம் வந்து யோகா ரிலேட்டட் பிராக்டிசஸ், சோ அதனால அது வந்து அதுக்குன்னு கண்டிப்பா ஒரு பவர், அதுக்குன்னு கண்டிப்பா சில பலன் எல்லாம் கிடைக்கும். சோ அதனால அதை ஃபாலோ பண்ணணும். ஏதோ ஸ்பெசிஃபிக் ரீசன்காக வெளி செயலுக்காக செயலில் பெட்டராக சிறப்பாக செய்கிறதுக்காக ஒரு யோகா பண்ணுறதோ இல்லை வேற ஏதோ தியானம் அந்த ரிலேட்டடாக ஏதாவது பண்ணி இன்னும் நம்ம பெட்டராக பவர்ஃபுல்லாக செயலை இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது வந்து நம்ம அந்த ப்ராசஸ்லாம் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. நம்ம பார்க்குறது வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம் என்ன சொல்கிறது ஒரு ஸ்பெஷலைஸ்டு கேசஸ் தான் இதெல்லாம் வந்து நார்மல் டே டு டே லைஃப்க்கு ஒரு சாதாரண மனுஷனுக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ சாதாரணமாக ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்குன்னா அதுக்கு அந்த விஷயத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டோ கிரிட்டிக்கலோ ஆட்டோமேட்டிக்காக அதை நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி இது பண்ணாவே போதும். நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் போய் செலிபஸி அப்புறம் அதுக்குண்டான தியானம் பண்ணுறதோ இது பண்ணுறதோ அந்த செயலுக்காக பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அந்த மாதிரி ஏதாவது கற்றுக்கிட்டு பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. செயலுக்காக அகத்துக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அகத்தை உணர்வை சீரமைக்கிறதுக்கோ இல்லை நம்ம எண்ணங்களை சீரமைக்கிறதுக்கோ வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ செயலுக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார். ஓகே சுப்பிரமணியன், நீங்கள் மியூட் பண்ணிட்டு. வணக்கம் ஐயா. ஆ வணக்கம் ஐயா. ஆ ஐயா சொன்னாங்க நம்முடைய செயல்கள் நம்முடைய நாம் செய்யும் செயல்கள் காஸ்மிக் மைண்டில் ரெக்கார்ட் ஆகிறது என்று சொன்னாங்க. சரி, அந்த காஸ்மிக் மைண்ட்ங்கிறது நம்முடைய உடலில் உள்ள இருக்கா இல்லனா நம்ம ஆகாசத்துல இருக்கா? ஸோ அவர் ரெஃபர் பண்ணது வந்து பிரபஞ்ச மனம் இல்ல, நீங்க சொல்ற மாதிரி உடலுக்குள்ள இருக்கிறது பிரபஞ்ச மனம், அது வந்து ஆகாசம் அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி நம்மளுக்குள்ள இருக்கிற விஷயத்த சொல்ல, ஓவராலா காமன் ஓவரால் கான்சியஸ்னஸ் இல்ல பிரபஞ்ச மனம் அந்த மாதிரி ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, ஸோ அது நம்மளுக்குள்ள இருக்கிறது இல்லை இல்லையா, நம்மளுக்குள்ள இருக்கிறதுனா நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்கிறதுன்ற மாதிரி ஆயிடும். ஸோ காஸ்மிக் மைண்ட்ன்றது பிரபஞ்ச மனம், அதுதான் ரெஃபர் பண்ணுங்க. ஒரு தேரி தான் போய் ஆராய்ச்சி பண்ண முடியாது, ஹை லெவல் தேரி மாதிரி தான் அது.
வணக்கம் சார். வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ, கேன் யூ ஹியர் சார்? கேட்க முடியுதுங்களா? ஹலோ 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 சார், ஹலோ. கொஞ்சம் வீடியோ போட்டா எனக்கு ஆடியோ கேட்கல, அதனால ஜஸ்ட் ஆடியோ பேசிட்டு இருக்கேன். தேங்க்யூ சார். ஆக்சுவலாக உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் எல்லாருதும் ஒரே மாதிரி இருக்கு, நல்ல கான்செப்டு, எவ்ரி திங் ஓரளவு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு, முடியுது. பட்டு நம்ம இந்த புறச்செயல்கள் அப்படிங்கிற ஒரு ஆசையோ இல்லை ஏதோ ஒரு செயல்கள் பண்ணுறப்போ அதனால அவர் இன்னர் சேட்டிங் வந்து ஆக்குபை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து அதை அவாய்ட் பண்ண முடியல. அது ஆக்சுவலாக நம்ம ஆட்டோவாக போயிட்டு தான் இருக்கும் இல்லைங்களா? அது வந்து அதாவது புறச்செயல் ஒன்று எடுக்கிறோம், நியூ ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறோம், இல்லை சாரி டே டு டே ஜாப்ஸ் எடுக்கிறோம், ஒரு இடம் வாங்குறோம், இல்லைன்னா ஒருத்தர் ஜாப் பண்ணுறோம், அப்போ வந்து நம்ம ஒருத்தருக்கிட்ட டீல் பண்ணுறோம். அப்போ பார்க்குறப்போ நம்ம சில முரண்பாடாக இல்லைன்னா அவங்களுடைய ஆதிக்கம் இருந்தாலோ நமக்கு எதிர்பார்த்து கிடைக்கலனாலோ அப்போ அந்த இன்னர் சேட்டிங்கிறது வந்து ஒரு இருந்துக்கிட்டே இருக்குது. அதை நீங்கள் வந்து கண்டுக்காதீங்கன்னு சொல்கிறீங்க, அதுக்கு வேறு ஏதோ ரொம்ப டிப்ஸ் ஏதாவது கொடுங்களா சார்? நார்மலாக ஐ திங்க் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தர் பேசிட்டு இருந்தார் இல்லையா, நார்மலாக சேட்டரிங் ஐ மீன் ஏதோ சொல்லிட்டே இருக்குன்னா இன்னும் வந்து பெட்டராக ஒரு அது வந்து ஒரு டிரைவுக்கு தான், அதுவுமே வந்து ஒரு செயலை இன்னும் பெட்டராக செய்கிறதுக்கு தான். ஒருவேளை நீங்கள் எடுத்த ஆப்ஷனை விட இன்னும் கூட இன்னும் கொஞ்சம் யோசிச்சு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன் இருக்கோ அப்படின்னு இன்னும் இதை நல்லா செய்யலாமே அப்படின்ற ஒரு உந்துதல் கொடுக்கறதுக்கு தான் இந்த சேட்டரிங்கோ இல்லை எனி இந்த உணர்வே வருது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி டைம் அப்படிதான் இருக்கும், பட் சில டைம் அந்த ஸ்கோப்பே இல்லாம இருக்கும், எதுவுமே பண்றதுக்கு ஸ்கோப்பும் இல்லை ஆனாலும் வருது அப்படின்னும் போது ஒன்றும் பண்ண முடியாது, அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். மனசோட நேச்சரே இப்படிதான், இயற்கையா இப்படிதான் இருக்கு அப்படின்ட்டு அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இங்க வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா சால்வ் பண்ணி அகத்தை வந்து பெட்டரா வச்சுக்கிறேன், சேட்டரிங் எல்லாம் இல்லாம வச்சுக்கிறேன், இல்ல எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம மனசை வச்சுக்க போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டிய அவசியமே கிடையாது. இதை வந்து இப்படி இதுதான் இயற்கை அப்படின்னு சொல்லி ஃபுல்லா மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டீங்க, மனப்பூர்வமா சுதந்திரம் முழு சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா போதும், அதுவா தோன்றி அதுவா மறைஞ்சிடும். அங்க எதுவும் பண்றதுக்கே நம்மளுக்கு வேலை இருக்காது, எதுவும் பிரச்சனையே இருக்காது அங்க சால்வ் பண்றதுக்கே. சோ அதனால நீங்க அலோவ் பண்ணினாதான் பெட்டர் பெஸ்ட். அதான் அதுலயே வந்து ஒரு வெரைட்டி, அதாவது நம்ம பற்று வச்சிடறோம் இல்லைன்னா நம்ம வந்து இதனுடைய பழக்கத்தின் வழியாக வந்து இதை வந்து முடிச்சே ஆகணுங்கிறது நமக்குள்ள உள்ள ஒரு ஒரு உந்துதல் வெறித்தனம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி உள்ள இதுவெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி உள்ள சம் அது உங்களுக்கு வெரைட்டியா இது இருக்கும் நம்ம கரு, அதாவது நம்மளுடைய ஹேபிட்ஸ் ஏற்கனவே இது பண்ணதனுடைய ஒரு இது எடுத்தோம்னா அதை முடியலன்னா வருத்தப்படுறது, முடிஞ்சா இது பண்றது, அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறப்போ நம்மளும் அதுக்கு ஒரு முடிவு கொடுக்குறோம், ஓகே இது வேண்டாப்பா இன்னைக்கு இது முடியலன்னா பரவாயில்ல, அதுல என்ன இருக்கு, அதனால ஒன்றும் அச்சீவ் பண்ண போறதில்ல, அது வந்து கிடைக்கலனாலும் பரவாயில்ல நம்ம அது இட் இஸ் நாட் நெசசரி இல்லைனாலும் பரவாயில்ல அடுத்து போகலான்னு சொல்லிட்டு அது க்ளோஸ் பண்ணிடுவோம் ஒரு சாப்டர். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இட் வில் ஆஃப்டர் ஒன் டே டூ டேஸ் ஆச்சுன்னா அது ஃபுல்ஃபில் ஆகாதப்போ அதனுடைய உந்துதல் வந்து வருது மறுபடியும். அப்போ நான் நினச்சி பார்ப்போம் நான் ஒரு முடிவு எடுத்துட்டோம் மறுபடியும் எப்படி வருது அப்படின்ட்டு, அப்போ அதுக்கு மறுபடியும் அந்த சங்கல்பம் எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிட்டு அதை இந்த டிசிஷன் எடுத்துட்டு அப்படிங்கிறது மாதிரி, அதாவது அதுலேருந்து வெளியே வரணும், ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம் அது வரலன்னா கிடைக்கலன்னா We should jump அப்படிங்கிற மாதிரி வரப்போ அது ஒரு சில நேரத்தில் நீங்க சொல்ற மாதிரி என்னன்னா அதனுடைய தேவைகள் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அது மறுபடியும் அந்த உந்துதல் வந்துகிட்டே இருக்கு. அப்போ நீங்க சொல்ற பாத்தீங்கன்னா அது நல்லதுக்குன்னு எடுத்துக்கணும்ன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆமா, எல்லாமே நல்லதுக்குன்னு எடுத்துக்க வேண்டியதான், பட் என்னன்னா இங்க வந்து ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அதுலேயே தான் போகணும், ஆசிலேஷன் வரக்கூடாது. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும் கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஆசிலேஷனே இருக்கக்கூடாது, ஒரு முடிவு எடுத்துட்டுன்னா அதுலயே தான் பயணிக்கணும், திரும்பியே பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி நீங்க போட்டு உங்களையே ஃபோர்ஸ் பண்ணிக்கிற வேண்டிய அவசியம் தான் கிடையாது. திரும்பி பார்க்கற வாய்ப்பு இருக்கு, நிஜமாவே திரும்பி பார்க்கும்போது இதை விட பெட்டர் சாய்ஸ் இருக்குன்னா அதை கூட எடுத்துக்கலாம். எடுத்து இந்த இப்ப போயிட்டு இருக்கிற பார்த்த கூட விட்டுட்டு அதை எடுத்து அதை பெட்டர் அப்படி தோணுச்சுன்னா அதை கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், அதனால அது தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் ஸ்கோப் இல்லாத பட்சத்துல சும்மாவே தோணுதுன்னா அது பட்டுங்க தோணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பட்டுங்க காரணியை பார்க்க வேண்டியதான், இதுல நம்ம கையில இல்லையே இதுதான் நீங்க சொல்ற மாதிரி கரெக்ட். அந்த வந்து அந்த தோன்றதும் கூட பாத்தீங்கன்னா நல்ல கொஞ்ச நேரம் நல்லா பாசிட்டிவ் திங்ஸ் கொடுக்கும், ஓகே இட் இஸ் குட், நீ வந்து டிசிஷன் எடுத்து ரைட் இதை பண்ணு அப்படின்னும், அடுத்த நாள் கழிச்சு நான் ஐயோ இது இதுவா இருந்து சொல்லிட்டு அதுவே வந்து பாத்தீங்கன்னா இட் வில்
இல்ல இல்ல நீ அன்னைக்கே பண்ணிருக்கலாம் இது பண்ண தப்புன்னு அதனுடைய அது அதனுடைய இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த பக்கம் இழுக்க ஒரு பக்கம் நெகட்டிவ் ஒரு பக்கம் பாசிட்டிவ் இழுக்கும் அதுக்கப்புறம் நம்ம கண்டுக்காம நடுநிலைமை இருக்கும். சோ இந்த மூணுத்துக்கும் சுத்து பாக்குற ஒரு விஷயங்கள்லாம் பாக்குறப்போ இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த விஷயங்கள்ல இருந்து வெளியே வரப்போ நீங்க வந்து புரட்சிகள்ல வேற ஒரு விஷயத்துக்கு நம்ம வேற ஒரு ஜாப் எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் போல் இருக்கு அது இருந்துட்டு போட்டோம்னு சொல்லிட்டு. ஆமா அதுக்கு எல்லாம் எனிவே ஃபைனலா அகத்தை வந்து நீங்க மாற்றி அமைக்கலாம் முடியாது. உங்க இஷ்டத்துக்கு இப்படிதான் அகம் என்னோட அகம் இப்படிதான் வேலை செய்யணும் இப்படிதான் ஒரு உணர்வு வரணும் இப்படிதான் இது ரியாக்ட் பண்ணணும் இப்படின்னா நீங்க கட்டளையிடவே முடியாது. இங்க இங்க வந்து நம்ம கையிலேயே கிடையாது. பஞ்சாத் மோடி சொன்ன இல்லையா இந்த எப்படி ஹார்ட் லங்ஸ் லிவர் இதெல்லாம் எப்படி வேலை செய்யுதோ இதெல்லாம் நம்ம கையில கிடையாது. அதுவே வேலை செய்து நேச்சுரலா வேலை செஞ்சு அதுவே பண்ணிக்குது. அதே மாதிரிதான் உள்ள இருக்கிற எண்ணங்கள் உணர்வுகளும் நீங்க இப்படிதான் ரியாக்ட் பண்ணணும்ட்டுலாம் அதுக்கு கட்டளையிடவே முடியாது. அது எப்படி இருக்கோ அப்படி இருக்கு அவ்வளவுதான். நீங்க அதோட உட்காந்து சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே போதும். எப்படி வேணா இருந்துட்டு போகுது எனக்கு இப்படிதான் இருக்கணும்னு சொன்னாதானே பிரச்சனை. அது எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் அங்க என்ன பிரச்சனை அங்க பிரச்சனையே இல்லையே. நம்ம பாட்டையும் வேலை வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதுதான். என்ன வேலை செய்யணுமோ அதுல அதுல கவனத்தை செலுத்தி அந்த வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதுதான். நான் புரிஞ்சுட்டு வரைக்கும் நான் நம்மளுடைய பழக்கம்ங்கிறத உள்ளுக்குள்ள ஆழ்ந்து நம்ம அதுலயே அது கூட பேசி பேசி இருந்துட்டதுனால நம்ம வந்து ஒரு 10 நாள் நம்ம நம்மளுடைய திசையில வரோம். நம்ம இந்த கான்செப்ட்ல வந்துட்டு நம்ம நல்ல புரிதல்ல வந்து இருந்துட்டே இருப்போம். அதாவது ரியல் ஒரு இஷ்யூக்கு போறப்பன்னா வந்து அந்த எமோஷன்ஸ் அந்த சூழ்நிலைகள் பழையபடி கொஞ்சம் இழுத்து போகுது. புரியுது எங்களுக்கு. அதான் நீங்க சொல்ற மாதிரி என்னன்னா அதையும் டேக்கிள் பண்ற விதம் வந்து பர்சன்டேஜ் இப்ப குறைஞ்சிருக்கு. அதாவது முன்ன வந்து அதனுடைய தாக்கம் நிறைய இருந்திருக்கும். ஓ இப்ப இப்படிதான் வரும்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சம் வீக் பண்ணிட்டே வரும். இப்படிதான் இருக்கும் அது அப்படிதான் சொல்லும். நம்ம வந்து எமோஷன்ஸ் வரதான் செய்யும். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து நார்மலுக்கு வரோன்றது வந்து அந்த புரிதல் எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்துட்டு இருக்கு. ஆனா நீங்க அதை நாங்க வந்துட்டு அது ஒரு டிஃபால்ட்டா நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் கொண்டு வரணும்னு பாக்குறப்போ அது இன்வால்மெண்ட் வரப்போ கொஞ்சம் ஆசிலேட்டிங் இருக்கு. அது கொஞ்ச நாள் பக்கம் போடுறது தாராளமா இருந்துட்டு போட்டோம். நான் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருங்க. அதுதானே நம்ம சொல்ல வரதே. நீங்க வந்து இப்படி மாத்தணும் அப்படி மாத்தணும்லாம் சொல்லியே. எப்படி இப்போ இருக்கோ இன்னைக்கு எப்படி மனசு உங்க மனசு எப்படி செயல்படுதோ எப்படி இருக்கோ அவ்வளவுதான். அப்படிதான் அது தாராளமா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அதுவா தோன்றி அதுவா மர இது பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப இன்னொன்னு நான் நடக்குதுன்னா நாங்க ஏற்கனவே சில கற்றுக்கொண்ட இந்த தவங்கள் அந்த மாதிரி இருக்கிறப்பெல்லாம் என்னங்கன்னா சரி ஓகே இந்த மாதிரி ஒரு மறுபடியும் நமக்கு ஒரு தடுமாற்றம் இதுல இருந்தே வந்து கொஞ்சம் ஆற்று கொஞ்சம் நமக்கு வழி கொடுக்குதுன்னா கொஞ்சம் எப்பாவது அந்த பக்கம் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிட்டு வர முடியுது. சரி ஓகே அது ஹெல்ப்புக்கு எடுத்துக்கிறதா இருக்கு. இப்போ அது தேவைப்பட்டா எடுத்துக்கலாமா? ஆமா ஆமா தாராளமா எடுத்துக்கலாம். ஆமாங்க. ஆனா அதனுடைய இது கொஞ்சம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கிறப்போ ஓகே அந்த மொமெண்ட்ரி இதுவாயிட்டு மறுபடியும் இங்க வரப்போ நாங்க மறுபடியும் வந்து இந்த அகம்புறம் அந்த தாட்ஸ் திங்கிங் நீங்க சொல்ற இந்த சைக்கிள்குள்ளரவே இருந்தா உண்மையாவே கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்க முடியுது. அதுல இருந்து கொஞ்சம் அதை மறந்துட்டோம்னா இப்போ மறுபடியும் புரிதல் மறந்த மாதிரி மறுபடியும் பழைய இதுல போய் உட்காந்துக்குது மனசு. அந்த இது சொல்லுவாங்களா என்ன சொல்லணும், கோழி எழுந்த உடனே நேர காலையில குப்பைக்கு தான் போகுன்ற மாதிரி மனம் எழுந்த உடனே அந்த பழைய சூழ்நிலைக்கு போயிடுது. அது புரிதல் இருக்கு ஆனா கொஞ்சம் கொஞ்சம் ஆகும்ன்றதுக்கு அதுக்கு இன்னும் அது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வந்து இப்போ திங்க் ஐயாவோட புக்ல படிச்சிருக்கீங்கன்னா அதை சொல்லியிருப்பாரு. இப்போ புது வீட்டுக்கு மாறிட்டீங்கன்னா மறந்து போய் திருப்பியும் பழைய வீட்டுக்கே போறது, மறந்து போய் நேராக நம்ம பைக்ல போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அங்கே போய் போயே பழக்கம். 10 வருஷமா ஒரு பழைய ஒரு இடத்துல இருந்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு புது வீட்டு மாறிட்டீங்கன்னா உடனே கரெக்டாக போகணுன்ற இதெல்லாம் கிடையாது. திடீர்னு மறந்து நீங்கள் நேராக போய் பழைய வீட்டு முன்னாடி கூட நிற்பீங்க. பட் இன்னொன்னே தெரிஞ்சிடும் இல்ல, ஓ தப்பா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எடுத்து போயிடுவீங்க. அது எவ்வளவு ஒரு தடவை நடக்கும், திருப்பி ஒரு 2-3 தடவை நடக்கலாம். ஸ்லோவா ஸ்லோவா மறந்து புரிஞ்சிடும். அப்புறம் நான் அதுக்கே மறந்துடும். அப்புறம் புது வீட்டுக்கு டைரக்டா இந்த மறதியிலே நடக்காது. இந்த மாதிரி நீங்க பழைய பழக்கத்துக்கு நீங்க மறந்து போயிடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதை வந்து ஃப்ரீயா விட்டுருங்க. அதனால நீங்க நேச்சுரலா வந்துடுவீங்க. சூப்பர். இந்த டிப்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்ப நீங்க கொடுத்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் நீங்க இது கொஞ்சம் ஆறுதல் இது கொஞ்சம் புரிதலா இருக்கு. நல்லா இருக்குது எக்ஸாம்பிள். ஒரு செயல் செய்யும் போது இருக்கலாம். அப்ப நம்ம அதுல அறிவை பயன்படுத்தி எது சரின்னு கேட்டு டிசிஷன் பண்ணிட்டு போறோம். அது ஓகே. ஐடியலா இருக்கும் போது கூட மைண்ட் சேட்டிங் இருக்கிறப்ப அது இயல்பு அப்படிதான், அது அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொன்னீங்க. அது ஒரு சில வீடியோஸ் நம்ம சந்திரசேகர் ஜி எல்லாம் கிளாஸ் இருக்கப்ப அதுல இன்னோசன்ட் இன்டெலக்சுவல் அப்படின்னு ஒரு ரெண்டு விதம் கொஞ்சம் இதுவா பேசி பேசினாரு. அதுல வந்து நம்ம அந்த இன்டெலக்சுவல் அந்த இன்னோசன்ட் இருக்குன்றதுக்காக அந்த இன்டெலக்சுவல் நம்ம கொஞ்சம் அது கூட பேசி அது மைண்ட் வேவரிங் பண்றத வந்து இல்ல இல்ல கொஞ்சம் கொஞ்சமா அது
அது கொஞ்சம் குறைச்சி அந்த மைண்ட் வாய்ஸ் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு எதுவும் முயற்சி இல்லை, நம்மளா கொஞ்சம் ட்ரை பண்ணி அந்த மைண்ட் வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறையிறதுக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப அது எப்படி கொஞ்சம் ஓகே இல்ல அவரு என்ன எனக்கு தெரியல, நான் அதை அட்டன் பண்ணல என்ன சொல்லிருக்காங்க தெரியல. பட் எப்படி இருந்தாலுமே அகத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற மாதிரி முயற்சி பண்ணி மாத்தலாம் அப்படின்னு அது முயற்சின்னு சொல்லல அவரு, அது நீங்க உடனே அது இன்டெலக்ட் ஆயிடும் அது முயற்சியும் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்றாரு அவரு. பட் ஐடியில உட்கார்ந்து உன்னே நீ கவனின்ற மாதிரி மாத்துறதுன்னா கூட பேசிக்கா மாத்துறது கூட இல்ல, இந்த சாட்டர் இங்க குறைக்கணும் அப்படின்னாலும் நம்மளாலாம் குறைக்க முடியாது, நம்ம நினைச்சு நம்ம ஏதோ கை வச்சு மாத்தி எல்லாம் பண்ண முடியாது. நீங்க அதை முழு மனசோட ஏத்துக்கிறது தான் அங்க முக்கியமே. இங்க ஏத்துட்டீங்கன்னா அது குறைக்க வேண்டிய வேலையே கிடையாது அப்புறம் நம்மளுக்கு. ஓ அது அக்செப்ட் பண்ற பிறகு அது குறையன்ற அந்த திங்கிங்க போக மாட்டோம். ஆமா, பிகாஸ் இது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு நாய் இது மாதிரி தான். இப்ப நாய் வந்து உங்களை துரத்துது இல்ல கத்திட்டே இருக்கு, நீங்க ஓட ஆரம்பிச்சீங்கன்னா ஓடிட்டே இருக்க வேண்டியது தான், அது நிக்காம துரத்திட்டே இருக்கும், நீங்களும் ஓடிட்டே இருக்கணும். அது வந்து எண்ட்லெஸ் கேம் மாதிரி போயிட்டே இருக்கும். அதே கொஞ்சம் நின்று அது நின்று பரவாயில்ல ஓகே வந்தா கடிச்சா கடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நின்றுட்டீங்கன்னா அதுவுமே நின்றுட்டு குறைச்சிட்டு போயிடும். ஏத்துக்கிட்டதுனால வராம போயிடாதுதான் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு இதுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் எல்லாமே ஃப்ரீயா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அது நிக்க கூட நிக்காது, அது பாட்டுக்கு வந்து உங்களுக்கு வேணும்னா உபயோகமா இருந்தா வெளி செயலுக்கு தேவை இருந்தா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் அது வரது கூட உங்களுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட ஃபேன் எப்படி ஃபாஸ்டா சுத்துற மாதிரி, ஃபேன் ஸ்லோவா சுத்தும் போது தான் உங்களுக்கு பிளேட் எல்லாம் கண்ணுல கிளியரா தெரியும். ஆமா கண்ணுக்கு தெரியும். ஃபாஸ்டா சுத்த 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 கடைசியில பிளேட் இருக்கிறதே தெரியாது. அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஃபாஸ்டா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் எண்ணம் வருது போகுதுன்றது கூட உங்களுக்கு அதுவா நீங்க எடுத்துக்கணும். செயலுக்கு ஏதாவது தேவை அப்படின்னு யோசிச்சு எடுத்தீங்கன்னா தான் தெரியும், இல்லாட்டி அது வந்து போறது கூட உங்களுக்கு அவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும். புரிதல் புரியாம இருக்கும் போது எப்படி ஒரு ஒரு வருத்தமோ ஏதோ ஒரு உணர்வு வருதுன்னா அது வந்து பெரிய விஷயமா இருக்கும், பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும், ஒரு பாம்பு கடிச்ச மாதிரி ஒரு பாதிப்பு இருக்கும். புரிஞ்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை ஃப்ரீயா விட விட என்ன ஆயிடும்னா அதே வருத்தம் அதே ஒரு செயல் வெளியில நடக்கிற செயல் வந்து அதே உணர்வு வரலாம், ஆனா பாதிப்பு வந்து ஒண்ணுமே இருக்காது. கொசு கடிக்கிற மாதிரி ஒரு பாதிப்பு, ஸோ கொசு கடிக்கிற மாதிரி பாதிப்பு இருந்தா அது என்ன ஒரு பெரிய பிரச்சனையே இல்லையே நம்மளுக்கு, சும்மா தட்டி போய் வேலையை பார்க்க வேண்டியதான் அந்த மாதிரி ஆயிடும். அது ஓகே, இப்போ ஏதாவது உணர்வு வந்து அந்த அளவுக்கு நம்மளை டிஸ்டர்ப் பண்றது இல்ல, அந்த அந்த இதுல இது ஓகே அக்செப்ட் பண்றது. கண்டிப்பா அதுவுமே குறையும் தான், பட் குறையும்ன்றதுக்காக ஏத்துக்கிறேன் அதுவுமே ஒரு பிராக்டிஸ் அப்படிலாம் நினைக்காதீங்க. குறைஞ்சா குறையட்டும், குறையலனாலும் பரவாயில்ல, வரிச்ச புல்லா இருக்குதா இருந்துட்டு போட்டோம், ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் தானா அதுவா மறைஞ்சு போயிடும். சரிங்க ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ நன்றி நன்றி. கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் நீங்க பேசலாம். வணக்கம் சார். சார் இந்த திருப்பி வந்து புற வேலை சம்பந்தமா ஒரு சின்ன கேள்வி. புற வேலையில வந்து இப்ப ஒரு பிளான் ஏ பிளான் பின்னு இருக்குன்னு நம்ம வந்து பிளான் பண்ணி யோசிச்சு யோசிச்சு பிளான் பி எடுத்திருக்கோம், எடுத்து செஞ்சு முடிச்சிட்டோம், ஆனா அங்க வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்ப என்ன திருப்பி தாட் என்ன வருதுன்னா பிளான் ஏ பண்ணிருக்கலாமே,
வந்து ஆனா அது முடிஞ்சு போச்சு. ஆமா அங்க என்ன வருதுன்னா நம்ம தப்பா அது யோசிச்சிட்டோம், இந்த தாட் வந்து தப்பா யோசிச்சிட்டோம், திங்க் பண்ணிட்டோம், அது வந்து நம்ம பிளான் ஏ பண்ணியிருந்தோம்னா கரெக்டா வந்திருக்கும்ட்டு அதை பத்தி திருப்பி ஓட ஆரம்பிச்சிருது. சரி அதான் சார் கேள்விய. ஓகே ஓகே ஸோ இது வந்து அகெயின் பார்த்தீங்கன்னா அது கரெக்ட் தானே, அப்படி தானே சொல்லணும். இப்போ வந்து தப்பாயிடுச்சுன்னா ஆமாம் அதை செயல்படுத்திருக்கலாமே, இதுக்கு அந்த அந்த இது பண்ணியிருக்கலாமே அப்படின்னு யோசிச்சா தானே அடுத்த தடவை கரெக்டாக செய்ய முடியும். அதனால் அந்த அந்த எண்ணம் வரதுல எதுவும் தப்பு கிடையாது. அது கூட நீங்கள் தப்பாக சிந்திக்கிறதோ இல்லை தப்பாக யோசிச்சிட்டீங்க இல்லை, நீங்கள் அறிவு அந்த அந்த விஷயத்துக்கு அந்த இந்த அந்த விஷயத்தில் உங்கள் அறிவு வந்து மேபி உங்கள் அறிவுக்கு அந்த விஷயம் தெரியல, இல்லை அந்த எந்த சாய்ஸ் கரெக்ட் அப்படின்னு உங்களுக்கு முடிவெடுக்க தெரியல, அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஸோ அதனால் அதை தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ தானே நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கரெக்டாக பண்ண முடியும். அதனால் அதில் எந்த தப்பும் இல்லையே, அது வந்ததுன்னா நிஜமாகவே உங்களுக்கு ஸ்கோப் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து யோசிச்சு ஓகே அப்போ நெக்ஸ்ட் டைம் எப்படி பெட்டராக செய்யலாம், இல்லை யார்கிட்ட ஐடியா கேட்கலாம், எப்படி இதில் இன்னும் நல்லா கற்றுக்கலாம், இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு அடுத்த தடவை பர்ஃபெக்டாக செய்கிறதுக்கு என்னென்னலாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கெல்லாம் அது யூஸ்ஃபுல் ஆகுது இல்லை. ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற மாதிரி பண்ணி முடிச்சப்பறம் தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ அடுத்த தடவை எப்படி கரெக்டாக பண்ணுறது அப்படின்றதுக்கெல்லாம் அதுதானே ஹெல்ப் பண்ணுது. அதனால் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு இதுவாக பேர்டனாலாம் எடுத்துக்க தேவையில்லை, அதை வச்சு தான் நீங்கள் அடுத்த தடவை கரெக்டாக செய்ய முடியும். ஸோ செயலுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆ சரிங்க சரிங்க சார். அப்போ வந்து ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் முடிஞ்சதை வந்து முடிஞ்சது முடிஞ்சது தான் மற்றபடி செயலையே திரும்ப செய்யறதுக்கு ஆப்ஷன் இல்லைன்னா முடிஞ்சது முடிஞ்சதுதான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அடுத்த தடவை எப்படி பண்ணலான்ற மாதிரி அடுத்த வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதுதான். அதாவது இப்ப நம்ம ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து போய்கிட்டே இருக்குது, நம்மளுக்கு ஒரு சம்டைம்ஸ் ஒரு ஃபெயிலியர் வருதுன்னு இப்ப நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். போன வாரம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து லீவ் போட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அவங்களுடைய ஸ்டாஃப் மிஸ்கம்யூனிகேஷன்ல என்னோட அப்பாயின்மெண்ட் எல்லாமே கேன்சல் ஆகி போச்சு, சரியா வரல. ஆனா எனக்கு வந்து என்னுடைய வேலை எல்லாமே ரொம்ப பாதிச்சிருச்சு, அதனால அந்த டைம்ல கொஞ்சம் கோபம் வந்தது இதாக இருந்தது வந்துட்டேன். ஆனா இப்ப வர்றப்ப என்னன்னா எனக்கு தெரியுது, எல்லாமே தெரியுது. இப்ப வர்றப்ப பஸ்ல டிராவல் பண்ணிட்டு வரேன், அப்ப அந்த இடத்துல வந்து எனக்கு வேற ஆக்ஷனே இல்ல. ஓகே ஒரு ஹாஃப் அன் அவர்ல ஒரு 1 hour கிட்ட வேற ஆக்ஷனே இல்ல, 45 minutes கிட்ட ஒரு வேற ஆக்ஷனே இல்ல. அதாவது நம்ம வேலை செய்யற மாதிரி ஆக்ஷன் இல்ல. அந்த பஸ்ல வந்து சும்மா உட்காந்துட்டு வரேன், போன் கூட பார்க்க முடியாது, டேட்டா எல்லாம் இல்ல. அப்ப என்ன ஆயிடுதுன்னா அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த இன்சிடென்ட் வந்து திரும்ப 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 வந்து அதிகமா வர மாதிரி இருக்கு. இப்ப நம்ம நார்மலா வேலையில இருக்கப்ப வந்து அடுத்த சீனுக்கு போயிடுறோம், இங்க எப்படி இருந்ததுன்னா அடுத்த சீனுக்கே போகாத மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்தது. ஏன்னா எனக்கு ஒரு பிசிக்கலா வேலை செய்யற மாதிரி அந்த சிச்சுவேஷன் இல்ல, பஸ்லதான் டிராவல் பண்ணிட்டு வரேன். அப்ப அதோட இது வந்து தாக்கம் வந்து அதிகமா இருந்தது சார், அதுதான் கேள்வி. வேற வேலை இல்லனா தாக்கம் அதிகமா இருக்கு, வேற வேலை இருந்ததுன்னா அதுல ஃபோகஸ் பண்ணிடுறோம் போயிருது, இதான் கேள்வி. அதான் அது வந்து வேற வேலை இருக்கிறதுனால கிடையாது. ஸோ இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அதை பத்தினே உணர்வே வருது அப்படின்னா அதுவுமே செயலுக்காக தான். அகைன் நடத்துறது எப்படி பண்ணலாம், இல்லை அதை எப்படி திருத்தலாம், இப்போ அது முடிஞ்சிச்சு இருந்தாலும் அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறது உங்க மைண்டு. ஸோ அதனால அது வந்து நேச்சுரல். ஆர் அடுத்த தடவை எப்படி பெட்டரா நடந்து முடிஞ்சது, செயல் வந்து உங்களுக்கு திருப்திகரமா இல்லை, நீங்க எதிர்பார்த்த முடிவு இல்லை. ஸோ அதனால உங்களுக்கு அது திருப்பி திருப்ப வந்துட்டே இருக்கு. ஸோ அடுத்த தடவை எப்படி பெட்டரா பண்ணலாம், இல்லை அது ஏதாவது திருத்தங்கள் இப்போ பண்ணி மாற்ற முடியுமா அப்படின்னுலாம் யோசிக்குது. ஸோ அதனால எண்ணங்கள் வர்றது வந்து அது எந்த தப்பும் கிடையாது. பட் அது ஏன் அதிகமாக நீடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க அதை உட்காந்து
வரக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போதே அதை உட்காந்து போராடுற மாதிரி நீங்க கையில பொறுப்பெடுத்து அதை எடுத்து எதிர்த்து போராடுற மாதிரி ஆயிடுது. அப்பதான் நீடிக்கும். நீங்க போராடாம விட்டீங்கனாவே அதுவே நாளடைவுல கம்மியாயிடும். நீங்க எதுவும் அது இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னாவே அது அதுவா ஸ்லோவா இதுவாயிடும். முதல்ல கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி தெரியலாம். அப்புறம் அடுத்த டைம் வரும்போதெல்லாம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி ஆட்டோமேட்டிக்கா அதுவா கம்மியாகிறது உங்களுக்கே புரிஞ்சிடும். அது உட்காந்து அது வரக்கூடாது இந்த மாதிரி எனக்கு வரக்கூடாதே நான் ஐடியலா தானே இருக்கேன் ஐடியலா தானே இருக்கேன் அந்த விஷயம் தான் முடிஞ்சிச்சே அப்ப அதை பத்தின தாட் எனக்கு வரக்கூடாதே அப்படின்னா நீங்க உட்காந்து ஒரு அங்க ஒரு கட்டாயப்படுத்தி ஒரு ஒரு ரூல் போட் கண்டிஷன் போட்டீங்கன்னா தான் அங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. அப்பதான் போராட்டமே ஆரம்பிக்குது. அது வந்துதான் செய்யும். அகத்துல என்ன நடந்தாலுமே அது இஷ்டத்துக்கு அதை வரதான் செய்யும். புறத்துல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடந்திருக்குன்னா அதோட ரிஃப்ளெக்ஷன் வரதான் செய்யும். ஸோ அது அது பாட்டுக்கு இருந்தா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டீங்கன்னா அதுவா போயிடும். பட் அது இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னாவே அதோட போராட்டம் போராட ஆரம்பிச்சிருக்கேன்னு அர்த்தம். அதுதான் அதனாலதான் நீதி. சரிங்க சார், சரிங்க, புரியுது புரியுது. எப்படி வந்தாலும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆமா வந்தா வந்துட்டு போகுது அது அப்படித்தான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். ஆமா சரி சார். ஓகே 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 சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. சதாசிவம் நீங்க பேசலாம். வணக்கம் ஆனந்த். வணக்கம் சார். எங்களோட இதுல வேற ஒரு ஆங்கிள் நான் சும்மா யோசிச்சு பார்த்தேன், அதை சும்மா சொல்லுறேன். என்னென்னா எண்ணங்கள் வருகிறது. இப்ப எண்ணங்கள் வரும்போது எங்களுக்கு இப்ப அடுத்த எண்ணம் என்னன்றது தெரியாது. அப்ப அது தானாகத்தான் வருகிறது. எங்களை அறியாமத்தான் எல்லா எண்ணங்களும் வருகிறது. அந்த எண்ணங்களை மனம் என்ன செய்தண்டா, எங்களோட அறிவு என்ன செய்தண்டா, இப்பவும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. இந்த எண்ணம்ண்டா இது இது இதுக்கு ப்ரோக்ராம் வந்து எங்களோட மனத்திலே இருக்குது. அது என்ன துக்கமான எண்ணம்ண்டா, இது துக்கமான எண்ணம், சந்தோஷமான எண்ணம், சந்தோஷமான எண்ணம். இல்லாட்டா வேலை செய்கிறதுக்கு ஒரு எண்ணம் வருதுண்டா, அது வேலை செய்கிறதுக்கு அந்த மனம் வந்து அது எங்களோட கண்ட்ரோல், அதுவும் எங்களோட கண்ட்ரோல் இல்லை. இல்லை மனம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. So we live in the past. We don't know anything. நடந்து அந்த ஒரு எண்ணம் வந்து போன பிறகுதான் அந்த எண்ணத்தை நாங்க அறியக்கூடியதா இருக்குது. அப்ப நாங்கள் அந்த அந்த அப்படியான அப்ப நாங்கள் எண்ணங்களை எண்ணங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் அப்ப அகத்துல என்னென்ன அகத்துல இந்த எண்ணங்கள் தானாக வந்து போயிருக்குது. பிறகு நாங்கள் எங்களுடைய அறிவில தான் பிரச்சனை இருக்குது. அறிவில அறிவு வந்து எங்களோட என்ன இப்ப என்ன பிரச்சனைன்னா புறத்துக்குத்தான் அறிவு தேவையாயிருக்கு தேவை. அப்ப இப்ப புறத்துல என்ன செய்ய வேணுமன்றத ஒரு ஒரு உறுதி வேணும். அதுக்குன்னா அப்ப ஒரு கொஞ்ச நேரம் தான் உண்மையில தேவை. ஏனென்றா இது நாங்க அதிகமான நாங்கள் எல்லாம் தேவையில்லாம சும்மா சிந்திச்சு கண்டிருக்கிறோம். புறத்துல இந்த காரியம் நான் இன்னைக்கு செய்ய வேணும். அப்ப அதுக்கேற்ற எண்ணத்தை நாங்க பாய்ச்சிட்டு அவ்வளவு தொட விட்டுறோம். பிறகு எண்ணங்கள் வந்து தானாக போய்கொண்டே இருக்கும். அந்த எண்ணங்களை நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அது புறத்து அகத்துல வார எண்ணங்கள் தானாக வந்து அது எங்களோட கண்ட்ரோல் இல்லாம வந்து தானாகவே போயிருக்குது. அதுல அந்த ஈவன் புறத்துக்கு வர எண்ணங்களும் அது வந்தும் அதுவும் போயிருக்குது. ஆனா எங்களோட பிறகு நாங்க எங்களுடைய அறிவை கொண்டு அது அதுல தேவையானதை எடுத்து அந்த வேலைக்கு அதை பாவிச்சுட்டு அதோட க்ளோஸ் பண்ணணும். அப்படி என்ன எல்லாம் சரியா இருக்கும் நினைக்கிறேன். கிருஷ்ணா ராதா கிருஷ்ணன் நீங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். இன்னொரு ஒரு சின்ன கேள்வி, பொதுவான கேள்விதான் சார். இப்ப என்னன்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது வந்து நடந்தது என்னோட ஆபீஸ்ல வேலை செய்யற இடத்துல. எனக்கு நடக்கல, இன்னொருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு நடந்து. ஒருத்தர் வந்து இருக்காரு, பாஸ் வந்து என்ன பண்றாரு, அவனை வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது ரொம்ப ஆப்வியஸா தெரியுது. அப்ப என்ன பண்ணிட்டாரு, இவர் வந்து
ஒரு டைம்ல வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு. சத்தம் போடவும் அவரு கொஞ்சம் அடங்கிட்டாரு. அப்ப அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு வயலன்ஸ் தேவைப்படுது அப்படின்ற மாதிரிதான் சார் தோணுது. ஓகே, கண்டிப்பா. அதனால்தான் நம்ம எல்லா எந்த உணர்வுமே தேவையில்லாத உணர்வு அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. பயம், கோபம், துக்கம் எல்லாமே ஏதோ ஒரு பர்பஸ்க்காக இருக்கு. ஸோ எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல யூஸ் ஆகும், யூஸ் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு பர்பஸ்க்காக இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால்தான் நம்ம எதையுமே அதை விட்டு எப்படியா தள்ளி விட்டுறணும், நம்மளை விட்டு ஒதுக்கிடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அப்படின்னு தானே சொல்றோம். ஸோ அதனால அது பாட்டுக்கு வந்துட்டு போகும். நம்ம கண்டுகிட்டு நம்ம பொறுப்பெடுத்து அதுல உட்காந்து போராட ஆரம்பிச்சுக்கும் தான் நம்மளுக்கு. ஆமா, சூழ்நிலைக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். கோபம், பயம் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பேசலாம் ரகுநாத், அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் வணக்கம், மறுபடியும். ஆ வணக்கம் சார், சொல்லுங்க. நீங்க சொன்ன ஒரு நல்ல பாயிண்ட், அதாவது இப்போ எல்லா இதுவும் கோபம், வெறுப்புணர்ச்சிகள் இது எல்லாமே நல்லதுக்கு பயன்படுத்திக்கணும்ன்றப்போ வந்து இப்போ நாங்க மத்த இடத்துக்கு போனதுக்கும் இதுல உள்ள ஒரு பலன் என்ன கிடைச்சிருக்குன்றப்போ அப்போ வந்து என்ன பண்ணா, ஏதாவது ஒரு கோபமோ ஏதோ வந்துன்னா இப்போ நம்ம பேசிட்டோம்னா சரி அவர் ஒருத்தர் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டு அவர் அந்த அவர் வந்து ஒரு வெஞ்சன்ஸ், அவரை பத்தி ஒரு மனசுக்குள்ள ஒரு இது எண்ணங்கள் அதிகமா ஓடிட்டே இருக்கும். அவரை பத்தியே பேசிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் அவரை பார்த்து நம்மளே ஒதுக்கிடுவோம். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப என்ன சொல்லுதுன்னா எதிர்த்து ஏதாவது பேசுன்னு சொல்லுது, பரவாயில்ல அது போச்சு தானே. இப்ப வந்து வி ஷுட் ஹேவ் நார்மல் சேட்டிங், அது மாதிரி பண்ணலாம், மறுபடியும் அதே இது ஒரு அவங்க கிட்ட பேச வேண்டிய சூழ்நிலையை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது வந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவ். அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் இருந்து சொல்லலான்னு. இந்த இங்க உங்க இந்த ஆர்கனைசேஷன்ல வந்த பிறகு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் கொஞ்சம் ஒரு உந்துதல் வந்துட்டு இருக்கு. ரியலி அது கிரேட், அது பட் அது எங்களுக்கு இன்னும் ஒரு அது வந்து டிஃபால்ட்டா வந்துருச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ சார், ஷேர் பண்ணி. ஷோர் சார், தேங்க்யூ. ஆ ராதாகிருஷ்ணன், நீங்க பேசுங்க சார். இது ஒரு பொதுவான ஒரு கருத்து எனக்கு தோன்றது. இப்ப நம்மளுக்கு வந்து இதுல வந்து எல்லாமே பார்த்தா எனக்கு வந்து இந்த தாட் அண்ட் திங்கிங்ல எல்லாமே முடிஞ்சிடற மாதிரி இருக்கு சார். அந்த ஒரு கான்செப்ட் வச்சிருந்தாலே நம்மள டிஸ்டர்ப் பண்றது இது பண்றது எல்லாத்தையுமே அதுலயே முடிஞ்சிடற மாதிரி இருக்கு. அதே மாதிரி அதை பேஸ் பண்ணி பாக்குறப்ப நிறைய அதனாலதான் இந்த கொஞ்சம் நிறைய படிக்காதவங்க சந்தோஷமா இருக்க மாதிரியும் நிறைய படிச்சவங்க வந்து கவலை கொஞ்சம் சந்தோஷம் கம்மியா இருக்க மாதிரியும் ஒரு தோணுது சார். சந்தோஷம்ன்ற மாதிரி சொல்ல முடியாது, நிறைய படிக்காதவங்க குழப்பிக்கிறது. ஐ மீன் இப்போ பேசிக்கலா இப்போ ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபைனலா வந்து நம்ம இருக்க பொறுப்பெல்லாம் கையில போட்டுடணும். குழந்தையா இருக்கும்போதே அப்படிதான் இருந்தோம், எதையுமே எல்லாத்தையுமே ஃப்ரீயா அந்த உணர்வுகள் எங்களை பிடிச்சி வச்சுக்காம அதை எல்லா எதுவா இருந்தாலும் சம்மதிச்சுட்டு அலோவ் பண்ணிட்டு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து வச்சிருந்தோம். பட் நம்ம அறிவு வளர வளர என்ன ஆகிடுதுன்னா, எனக்கு இப்படிதான் இருக்கணும், என்னோட மனசுன்னா இப்படிதான் இருக்கணும், ஒரு மனுஷன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு நம்மளா ஏதோ ஒரு பர்ஃபெக்ஷன் ஒரு கோல்ஸ் தான் நம்மளா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்படிதான் இருக்கணும், இந்தந்த உணர்வு தான் எனக்கு வரணும், இந்தந்த எண்ணங்கள் தான் வரணும், இந்தந்த சமயத்துல இப்படிதான் வரணும் அப்படின்ட்டு நம்மளா ஒரு ரூல் புக் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். இப்போ ஒவ்வொருத்தரையும் அந்த ரூல் புக்கை செக் பண்ணிக்கிறோம், ரூல் புக் கரெக்டா வருதா, கரெக்டா வருதா, ஓ அப்ரிஷியேட் குட், தப்பா சரியா வரலையா, உடனே ஒரு கிரிட்டிக் இது நம்மளே கிரிட்டிக் பண்ணிக்கிறது, ஐயோ இது சரியா வரல, நான் சரியில்லை, எனக்கு இது பத்தல, நான் இன்னும் பர்ஃபெக்ட் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளா உட்காந்து நம்மளை இது பண்ணிட்டு போராடிக்கிட்டே இருக்கோம். இது சரி பண்ணும் எப்படியாதுன்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டே இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து அறிவு நிறைய வளர வளர நிறைய குற்றம் கண்டுபிடிச்சி குறை கண்டுபிடிச்சே இருக்கும் நம்மளுக்கே, நம்மளுக்கு நாமே. அதாவது நான் அகத்து பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், செயலில் குறை கண்டுபிடிக்கிறது அட்லீஸ்ட் நல்ல விஷயம், கொண்ட குறை கண்டுபிடிச்சி திருத்திக்கிறதுனா பெட்டர், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அகத்தில் என்னோட மனசு இப்படி தான் இயங்கணும், இப்படி இயங்கக்கூடாதுன்ட்டு அதில் குறை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறது வந்து. ஸோ அதனால் அறிவு எப்போ கீழே போடுறீங்களோ அப்போ தான் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டா போதும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் கீழே போடுறோமோ அவ்வளோ சீக்கிரம் இது தானாக நகர்ந்து போக அனுமதி கொடுக்குற மாதிரி. அது நிறைய குழப்பங்கள் நிறைய கருத்துலாம் வச்சுருந்தீங்கன்னா அந்த கருத்து உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் இல்லையா, இந்த கருத்தோட அந்த கருத்தை முரணாக இருக்கும், மேட்ச் பண்ணி பார்ப்பீங்க, இது இப்படி சொல்லியிருக்காரு, அந்த அந்த மாஸ்டர் இப்படி சொல்லியிருக்காரு, அந்த ஒரு
ஒரு முனிவர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி எதையோ குழப்பிட்டே இருக்கும் இப்படியே. அதுதான் பிரச்சனை. அறிவு நிறைய இருக்கும்போது இந்த நிறைய விஷயத்த சேகரித்து வச்சிட்டோம்னா அதை உட்காந்து குழப்பிக்கிட்டே இருப்போம். அந்த குழப்பங்கள்லாம் தீரத்துக்கு எல்லாத்தையுமே கீழே போட்டிங்கன்னா குழப்பங்களே முடிஞ்சிடும். ஸோ அதனால் அந்த விஷய அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஆமாம், அறிவு தான் வந்து நிறைய குழப்பத்தை ஏற்படுத்துதுன்னு அதுக்கு கண்டிப்பா வேணும் அது வந்து அதுல சந்தேகமே இல்ல சார். ஆனா இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, அபார்ட் ஃப்ரம் ஜாப் பிசினஸ் அது முடிச்சுட்டு வந்துட்டோம்னீங்களா, கிட்டத்தட்ட அந்த அதுக்கப்புறம் அந்த டோட்டலாவே அந்த அறிவுக்கு பயன்படுத்தாம ஒரு சாதாரண ஆள் மாதிரி இருந்துட்டு அந்த பேஸ் நாலேஜ் இருக்கும்ல அதோட அப்படியே ஓட்டினாலே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது சார். ஆமா கண்டிப்பா, நம்ம இஷ்டம்தான் எந்த எந்த சூழ்நிலைக்கு எப்படி வேணும்னு பார்த்து டிசைட் பண்ணிட்டு நீங்க சொல்ற மாதிரி உங்களுடைய பிசினஸ் உங்க வெளிப்புற செயலுக்கு, பிசினஸ் சொல்றத விட வெளிப்புற செயலுக்கு எல்லாத்துக்கும் அறிவு தேவைப்படுது. செயல் அந்த வெளிப்புற செயலுக்கு எதுவும் இல்லைன்னா மற்றபடி அறிவா க்ளோஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு கம்பெனி இருக்க முடியுதுன்னா அந்த மாதிரி இருக்கும். அதான் அதுக்கு வேலை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம ஒரு நடக்கிறோம், வாக்கிங் போறோம், பஸ்ல போறோம், எல்லாம் இருக்கப்ப எல்லாத்தையும் போட்டு சாதாரணமா அந்த மாதிரி இருக்கப்பதான் அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்க மாதிரி இருக்கு சார். ஆ எடுத்துக்கலாம், கரெக்டான வழின்ற மாதிரி இருக்கு. அதுதான் சரியான வழின்ற மாதிரி இருக்கு. இல்ல அதான் வழினா ரொம்ப யோசிக்காம அந்த இடத்துலயும் ரொம்ப அறிவுக்கு ரொம்ப வேலை கொடுத்துக்கிட்டு இது இப்படின்னு யாராவது ஒருத்த பாஸ்டா போனா ஏன் போறான் அந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு மீறிட்டு நம்ம சில பேர் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு சாதாரண மக்கள் சாதாரணமா போயிட்டோன்னா நல்லா இருக்க மாதிரி இருக்கு சார். அதான் சொன்னேன், அது நம்ம விருப்பம் தான். சாதாரணமா எனக்கு நினைச்சுக்கலாம், இல்ல எல்லாத்துக்கும் பொறுப்பு எடுத்து சரி செய்யணும்னு நினைச்சாலும் ஓகேதான். செயல் வெளிப்புற செயல் நம்ம இஷ்டம் தான். சரி சரி சரி, இப்படி செய்யறோமோ செஞ்சுக்கலாம். சரிங்க சார், சரிங்க. ஓகே, நிறைய கேள்விக்கு ரொம்ப பொறுமையா நல்லா தெளிவா விளக்கமா பதில் சொல்றீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். சார் ஒரு சின்ன இதே மட்டும் சொல்றேன். ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஐயா ஒரு போறப்போக்களே ஒரு மெசேஜ் சொன்னாங்க. அகத்தை பொறுத்துல அகத்துல வந்து இந்த நான்கிற இதுக்கு வரக்கூடிய தாட்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய கொடுக்க வேணாம் அப்படின்னு போறப்போக்களே சொன்னாங்க. அது ரொம்ப பவர்ஃபுல் மெசேஜ் சார். அது அந்த தாட்ஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த வரக்கூடிய அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் அந்த ஆசிலே எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வரக்கூடிய அந்த நான் இதுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஒரு இது கொடுக்கும்போது தான் உள்ளுக்குள்ள நிறைய முரண்கள் வருது. அது அது கொஞ்சம் அது போற போக்குலயே ஐயா சொன்னாங்க, ஆனா அது இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் மெசேஜ். அதே தான், அது இப்ப நான் இந்த எல்லாருடைய கான்வர்சேஷனும் கேட்கப்போ அவர் ஐயா அது அது ரொம்ப டீட்டெயிலான சப்ஜெக்ட் அது 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 அத வந்து அவர் ஒரு தாட்டாவே எடுத்துட்டு அதுல அந்த வரக்கூடிய தாட்ஸ்ல அந்த நான்கிறத எடுத்துக்கிட்டு நீங்க போட்டுட்டு அதை திங்கிங்காக மாற்றிட்டு இருக்காதிங்க. அது பண்ணும்போது தான் நமக்கு எல்லா விஷயமுமே உள்ளுக்குள்ள பல முரண்கள் வருது அப்படிங்கிறது இருந்தது. பொதுவாக நமக்கு வரக்கூடிய கோபங்கள் இது அந்த எமோஷனல் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அது சாலிடிஃபை ஆகுறத உள்ளுக்குள்ள அந்த நான் வந்து ரொம்ப அட்டாச்சிட் ஆகி அது சாலிடிஃபை ஆகும்போது தான் அந்த எமோஷன் வந்து பர்ஸ்ட் ஆகிட்டு வெளியே வருது. கரெக்ட். So, just to share for now. Okay. Sure, sir. Sure. No, thanks. Thank you. Kumaresan, Hungary, ninga pesunga. Sir, vanakkam sir. Ha, vanakkam sir. Sir, ungakitta oru sila muraigal pesi irukken. Sari. Oru chinna question, adhavadhu. Nariya vishayangal porumaiya badhil solringa. Ha.
எனக்கு பல பேர் வந்து தன்னோட ஷேரிங்ஸ வந்து எக்ஸ்பீரியன்ஸ வந்து ஷேர் பண்றாங்க. அப்படி ஷேர் பண்றப்ப வந்து நீங்க நான் உங்களை நோட்டீஸ் பண்றப்ப நீங்க அதுல ரொம்ப இன்வால்வ் ஆகி இல்ல இன்வால்வ்ன்றத விட அதுல ரொம்ப அனலைஸ் பண்ணி ஆர்கியூ பண்ணி ஒரு மாதிரி டிஸ்கஸ் பண்ற மாதிரி போக மாட்டீங்க. கொஞ்சம் மேலோட்டமா நீங்க அது பேசுறீங்களே, அதுக்கு காரணம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு தாட் கிரியேட் ஆயிருக்கு, அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. ஓகே பேசட்டும், கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்கே அவங்களே அதுல இருந்து வெளியில் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க அதை ட்ரீட் பண்றீங்களா? என்ன மாதிரி ட்ரீட் அப்ரோச் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். ஓகே, இல்ல இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சுக்கிறது கிடையாது. அவங்க சொல்ற கருத்து நிஜமாவே சரியான கருத்தா இருந்து அந்த அந்த விஷயத்துக்கு சரியா பொருந்தி வருது அப்படின்னா ஓகே, அவங்க ஸ்டைல்ல சொல்லலாம், அவ்வளவுதான். சரியான வார்த்தையை யூஸ் பண்ணாம மேபி கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச வார்த்தையோ இல்ல அவங்களுக்கு பழகின வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்லலாமே தவிர அப்படி இருந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது அவங்களுடைய ஸ்டைல். பட் கருத்தே தப்பா டோட்டலா அது வந்து மீனிங்கே தப்பா வர மாதிரி மெசேஜ் தப்பா போய் சேர மாதிரி இருந்தா அப்ப கண்டிப்பா இன்டரப்ட் பண்ணி ஆமா இப்படி சொல்றீங்க ஆனா இந்த விஷயம் மட்டும் இப்படி மாத்திக்கணும் அப்படின்னு மாத்தி அதை ஹைலைட் பண்ணி சொல்லிடுவேன். அப்படி இல்லாம கரெக்டா தான் இருந்ததுன்னா கரெக்ட்னு சொல்லிக்கிட்டேன், அவ்வளவுதான். அப்படி பெருசா ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எதுவும் யோசிக்கிறது கிடையாது. ஸ்ட்ராட்டஜிக்காக இல்ல சார், நான் ஒரு இது ஒரு நானும் நோட்டீஸ் பண்றேன். பிகாஸ் இப்ப நிறைய பேர்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சடனா ஒரு தாட் வந்து கிரியேட் ஆகுது, நம்ம அதை அப்படியே வந்து திங்கிங்க கண்டினியூ பண்றோம். நம்மளோட ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் அதே மாதிரி சில தாட்ஸ் கிரியேட் ஆகுது, அதுல நிறைய வந்து அன்வான்ட் தாட்ஸ் வந்து திங்கிங்க கன்வெர்ட் பண்ணி நம்ம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம். அது இப்ப நான் இதுக்குள்ள வரதுன்னா கொஞ்சம் சிலதை நோட்டீஸ் பண்றேன் நானு. அப்ப அந்த மாதிரி டைம்ல பெருசா நம்ம ஆர்கியூ பண்ணாம கொஞ்சம் ரிலாக்ஸா அப்படியே கொஞ்சம் அப்படியே விட்டுட்டோம்னாவே அவங்களே அடங்கிற மாதிரி போடுது. அந்த அலைகள் கடல்ல வந்து அதுவே அடங்குற மாதிரி அவங்களே அடங்கி போற மாதிரி தெரியுது. அதுவும் அதுவும் நடக்கலாம், கரெக்ட் தான். பட் நம்ம இங்க வந்து பர்பஸ் அது கிடையாது, அடையணும் இல்ல அலை கம்மியாகணும் அப்படின்றதுலாம் பர்பஸ் கிடையாது. பர்பஸ் இப்ப வந்து இந்த சத்சங்கத்துக்கு இந்த மெசேஜை கிளியரா எடுத்துன்னு போய் சேர்க்கணும் அப்படின்றது. ஸோ அந்த மெசேஜை யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்கறாங்க, யாரோ ஒருத்தர் கருத்தை ஷேர் பண்றாங்கன்னா அது ரிலேட்டடா கரெக்டா தான் இருந்தது அப்படின்னா ஓகே, கரெக்ட் தானே. அவர் ஒரு பெட்டர் இன்னொரு ஐடியா இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இன்னொரு வியூ பாயிண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அதுவுமே நல்ல விஷயம் தான், இன்னொரு ஐடியா அவ்வளவுதான். எனக்கும் மேபி அதுல இருந்து ஒரு இன்னொரு நல்ல ஐடியா கூட கிடைக்கலாம், நெக்ஸ்ட் டைமோ இப்படி கூட சொல்லலாமே அப்படின்னு ஒரு ஐடியா கூட கிடைக்கலாம். அதனால அதை பத்தி கருத்துக்கு சரியா இருந்ததுன்னா ஓகே, அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் பாக்க. ஓகே சார், அடுத்து ஒரே ஒரு பாயிண்ட் சார், நேத்துக்கு சக்தி ராஜசேகர் சார் வந்து யுஎஸ்ஏல இருந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆமா, சோ அதுல பேசுறப்ப உங்க எல்லார பத்தி நோட் பண்ணி கோட் பண்ணி சொன்னாங்க. அதுல வந்து பர்டிகுலரா உங்களை பத்தி சொல்றப்ப என்ன சொன்னாருனா, நீங்க ஒரு நாலு விதமான பாயிண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்து எடுத்ததா சொன்னாரு அவரு. ஆமா, நீங்க சொன்னதா சொன்னாரு. கரெக்ட். அந்த நான் கூட அதை க்வெஸ்சன் பண்ண விட்டேன். அதை வந்து நம்ம அந்த தாட்ஸ் கிரியேட் ஆகிறப்ப நம்ம அதை சொல்லிக்கலாமா, நமக்குள்ளேயே சொல்லி பார்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டேன். ஓகே, அது நான் உங்ககிட்டயே டைரக்டா இப்ப கேட்கறேன். ஓகே, இல்ல அந்த மாதிரி சொல்லி பார்த்து அதோட பர்பஸ் என்னன்னா இந்த முடிவு போறது தான் பேசிக்கலா. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா இந்த கான்செப்ட், ஐ திங்க் அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணார்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் எல்லாமே வந்து இப்போ ஐயா சொல்றாருன்றதுக்காக கேட்கறேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. இது வந்து எனக்கே தெரியணும், இதுதான் உண்மை, இப்படிதான் நடக்குதுன்றது நானா அந்த கன்க்ளூஷன் அந்த முடிவுக்கு எப்ப நானா வரணும் அப்பதான் அது ஃபுல் ஃபிளெஜ்டா அது சால்வ் ஆகும். இல்லாட்டி சும்மா ஐயா சொல்றாருன்றதுக்காக எடுத்துக்கிற மாதிரி எடுத்துட்டோம்னா அது ரொம்ப மேலோட்டமா இருக்கும். பிளஸ் இன்னொருத்தர் வேற ஏதோ கருத்து சொன்னா ஆமா இது கூட கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கே, அது கூட கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கேன், எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது இல்ல. அதனால வந்து இந்த முடிவுக்கு நம்மளா வரணும். ஏன்னா ஞானம்ன்றது அந்த இண்டிவிஜுவலுக்கு நம்மளா புரிஞ்சு அந்த முயற்சியை கைவிடுறது தான், சும்மா யாரோ சொல்றாங்கன்றதுக்காக கைவிடணும் அந்த மாதிரி நடக்காது இல்ல. அதனாலதான் ஸோ அந்த ஆராய்ச்சி பண்ணி முடிவுக்கு வரத்துக்கு தான் அந்த கேள்விகள் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக ஒரு செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் மாதிரி நான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அந்த கேள்விகளோட முடிவுல வந்து இந்த அகத்துல இருக்கிற எண்ணங்கள் உணர்வுகள் இந்த ஹோல் மைண்ட்ன்ற விஷயமே என்னோட கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்ட்டு நம்மளா அந்த முடிவுக்கு வர முடியும். ஒரு ஒரு கேள்வியா கேட்டு கேட்டு வந்தீங்கன்னா ஃபைனலா அது நம்மளோட கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்ட்டு அதை நீங்களா ஆன்சர் பண்ணும். சும்மா வேற யாரும் ஆன்சர்லாம் எடுத்துக்காம ஒரு கேள்வின்னா அதுக்கு நான் என்ன நினைக்கிறேன் இதை பத்தி அப்படின்ட்டு. அதனாலதான் வந்து இந்த கருத்தை பத்தின உங்களுடைய பார்வை உங்களோட முடிவு தான் ரொம்ப முக்கியம். ஐயா சொல்றதோ நான் சொல்றதோ வந்து முக்கியமே கிடையாது. ஐயா சொல்றது நான் சொல்றது வந்து அதை எடுத்து நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்க. ஏன்னா நீங்க தான் முடிவுக்கு வர முடியும். அப்பதான் நான் சொல்றதை வச்சு எல்லாம் நீங்க நடந்துக்க மாட்டீங்க லைஃப்ல. அது இன்னைக்கு இருக்கும், ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மறந்து கூட போயிடலாம். பட் வேற நீங்களா அந்த முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களா பார்த்தாச்சுன்னா உங்க கண்ணிலேயே பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் உங்க முடிவு நீங்க கிளியரா ரொம்ப கிளியர் ஆயிடும். உங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அதுக்காக
அந்த அதனால அந்த கேள்வியை யூஸ் பண்ணி அந்த முடிவுக்கு நீங்களே வந்துட்டீங்க, தெளிவா ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் முயற்சியெல்லாம் கீழே போட்டுருக்கீங்க. முயற்சி கீழே போட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா விடுதலை, ஆல்ரெடி இருக்கிற விடுதலை தானா வெளியில வந்து. ஓகே சார், இப்போ கொஞ்சம் பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு, லெட்ஸ் சீ சார், பார்க்கலாம். थैंक यू சார். ஆ ராதா கிருஷ்ணன் நீங்க சொல்லுங்க சார். அவரு இதுக்கு முன்னாடி பேசுறவர் வந்து ஒரு நாலு பாயிண்ட் சொன்னீங்கன்னு சொன்னாரு. ஆமா ஆமா. ஆனா அந்த நாலு பாயிண்ட் என்னன்றது கிடைக்குமா சார்? ஆ ஓகே, அது ஒண்ணும் பெரிய இது இல்ல. அதான் இப்ப சொன்ன எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, பேசிக்கலா நம்ம என்ன முடிவுக்கு வரணும்னா இந்த அறிவு, ஐ மீன் இந்த மனசு, எனக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் உணர்வுகள் இதை எதிர்த்து போராட முடியாது, என்ன பண்ணாலுமே என் கையில இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான். ஸோ அதுக்கு வேற வேற கேள்வி மாதிரி, இப்போ வந்து ஒரு எண்ணம் வருது, ஒரு எண்ணத்தை நீங்களா உருவாக்க முடியுமா? இப்போ வந்து அஞ்சு நிமிஷம், அடுத்த அஞ்சு நிமிஷம் கழிச்சு எனக்கு இந்த எண்ணம் தான் வரணும், இந்த உணர்வு தான் வரணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி கட்டளையிட முடியுமா மனசுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இதுக்கு நீங்களா பதில் சொல்லணும். நான் சொல்றத பதிலெல்லாம் வச்சு இந்த புக்கில் என்ன எழுதிருக்குதுலாம் விட்டுருங்க, நீங்களா என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு ஆராய்ச்சி பண்ணி உள்ள செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களா பதில் சொன்னீங்கன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருவேன். அதே மாதிரி ஒரு எண்ணம் வருது, இந்த இன்னைக்கு வந்து எனக்கு பிடிக்கல, ரொம்ப டயர்டாக இருக்கு, அந்த எண்ணம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போயிடு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கமாண்ட் கொடுத்தீங்கன்னா அது உங்கள் பேச்சை கேட்குமா? இல்லை இன்னைக்கு இந்த எண்ணம் எனக்கு பிடிச்சிருக்கு, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், கல்யாண நாள், ஏதோ ஒன்று இந்த எண்ணம் எனக்கு பிடிச்சிருக்கு, இது நல்லா 2 hours 3 hours இந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது இருந்துருமா அப்படின்ட்டு. ஆர் இந்த உணர்வு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னைக்கு மகிழ்ச்சியான உணர்வு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால மகிழ்ச்சியான உணர்வு வந்தா, உணர்வு வந்தா நல்லா 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா நீட்டிச்சு அதை நல்லா நிறைய நேரம் இருக்கணும். இல்லை சோகமான பிடிக்காத உணர்வு வந்ததுன்னா உடனே ஒரே நிமிஷத்துல போயிடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க பேச்சு கேட்குமா? ஸோ இந்த மாதிரி கேள்விகள் தான். ஸோ பேசிக்கலா இந்த மாதிரிலாம் எதை சொன்னாலுமே மனசு வந்து உங்க பேச்சு கேட்குமா அப்படின்ற, நீங்க ஏதோ கட்டளை இடுறீங்கன்னா அது உங்க பேச்சு கேக்குதா இல்லையா அப்படின்றது நீங்களா முடிவுக்கு வரதுக்காக இந்த க்வெஸ்சன்ஸ். சோ ஃபைனலா இல்ல அப்படின்னா அப்போ இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டாலும் சரி, டெய்லி சத்சங்கத்துல வந்து கேள்வி கேட்டாலுமே ஒன்னும் பண்ண முடியாதுன்றது ஆன்சரு. அதுக்கு நீங்க எவ்வளவு முட்டி மோதினாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளவுதான். வெளி செயல்ல மட்டும் நீங்க ஏதாவது பண்ண முடியும், அது உங்க கண்ட்ரோல்ல இருக்கு, ஓரளவுக்கு லிமிட்டட் கண்ட்ரோல்ல இருக்கு கண்டிப்பா. சோ அங்க மட்டும்தான் வேலை, இங்க வேலையே இல்லை அப்படின்னு முடிச்சுக்கிறதுக்கு தான் இந்த கேள்வி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார், ஓகே சார், புரியுது புரியுது. அந்த கேள்வி வந்து அந்த புரிதலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் சார் இருக்கு. அதாவது நம்ம சும்மா சொல்றப்ப அந்த கேள்வியோட நம்ம உணர்வு பூர்வமா பதில தேடுறப்ப கிடைக்குது. அதாவது இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றது வந்து இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, அதுவா வந்துட்டு தான் போகும், நம்ம விருப்பத்துக்கு நீடிக்கவோ குறைக்கவோ முடியாது அப்படின்றது வந்து தெளிவா தெரியுது சார். கரெக்ட், அந்த கேள்வி ரொம்ப உதவிகரமா இருக்கு. ஆமா கரெக்ட், அதான் அதோட பர்பஸே அதுதான். சும்மா ஆல்ரெடி ஆன்சர் கொடுத்துட்டு அது ஆன்சரை எல்லாரும் மனப்பாடம் பண்ற மாதிரி ஆயிடாம கேள்வியை வச்சிட்டீங்கன்னா நீங்களா அதே விடை கண்டுபிடிச்சுக்கோங்கன்ற மாதிரி ஆயிடும். அப்போ நீங்களா கண்டுபிடிச்சிங்க, ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிங்க, அப்புறம் உங்களுக்கு மறக்கிறதுன்றது கிடையாது, உங்களுக்கே புரிஞ்சிடும் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிடும். அதுக்காக புரியுது புரியுது சார், புரியுது. ஆ ஓகே, ரொம்ப நன்றி சார். ஆ தேங்க் யூ. வி சங்கர் நாராயண் நீங்க பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் வேலூர்ல இருந்து பேசுறேன் சார், சங்கர நாராயண். அருமையான விளக்கங்கள் எல்லாம் கொடுத்துருந்தீங்க சார், ரொம்ப நன்றி. நேத்து சார் பேசுறப்ப கூட உங்க பேரை 2-3 முறை யூஸ் பண்ணாரு, அந்த அளவு மனசுல பதிகிற மாதிரி கொடுத்துருக்கீங்கன்றப்போ அதை அப்ரிசியேட் பண்றதுக்காக தான் முதல்ல ரைஸ் ஹேண்ட் பண்ண நானு. அதுக்குள்ள இன்னொரு சார் வந்து அதை சொல்லிட்டாரு, அதனால ஒரு ரொம்ப சந்தோஷம் சார். இப்ப நான் ஒரு 25 days தான் இந்த இது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, ஐயாவது கவனிச்சுட்டு இருக்கேன், அது உங்களுடைய உரைகள் எல்லாம் கூட கவனிக்கிறேன். இப்போ ஐயாவோட கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா, பல புத்தகங்கள் எழுதியிருக்கலாம், வீடியோ வந்திருக்கலாம், எல்லாமே இருந்தா கூட ஒரே பேஜ்லயே அடைக்கலாம் உங்களுக்கு, அந்த அளவு அவ்வளவுதான். இது வந்து ரொம்ப ரொம்ப எல்லாம் பெரிய விஷயமே இல்லைன்றது வந்து நிறைய நிறைய வீடியோ நிறைய இது படிச்ச பிறகு சுத்தி வளைச்சு இந்த ஒரு அண்டர்லைன்ல வந்துடுறாங்க. தாட் அண்ட் திங்கிங்க்கும் சரி எல்லாத்துக்குமே சரி, ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா சொல்லலாம், அதாவது 4 lines முடிச்சிடலாம் உங்களுக்கு. சரி இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஒரு 8 lines ஆக்கிடலாம், இன்னும் கொஞ்சம் வேணும்னா 12 lines, அவ்வளவுதான். அந்த 12 points அவ்வளவுதானே தவிர மற்றபடி எதுவுமே இல்லைங்க.
இது வந்து வெவ்வேறு விதங்கள்ல வெவ்வேறு எப்படி நம்ம ஒரே உடம்ப ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு ட்ரெஸ் போட்டு அழகாக்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த எண்ணங்களை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கற்பனையில ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. அதை நம்ம கேட்கறப்போ வந்து சில விஷயங்கள் நம்ம லைஃப்க்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்குது இல்லைங்களா. அதனால நம்ம இந்த ஜூம் மீட்டிங்லாம் கூட அட்டன் பண்றோம். இப்ப இந்த ஜூம் மீட்டிங்லயே கூட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பொறுமை சகிப்புத்தன்மை எல்லாம் நிறைய வந்திருக்கு. இவர் இப்படிதான் அப்படின்றப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கிறாருன்னா ஒண்ணு இதுலயே கூட நம்ம பாக்கலாம், இவர் இவ்வளவு நேரம் பேசிட்டேதான் இருப்பாரு அப்படின்னு நினைச்சுன்னு வச்சுங்க. அது வந்து அதை நம்ம என்ன நினைக்கணும்னா இவர்கிட்ட இருந்து கொஸ்டின் இப்படி வந்துச்சுன்னா இவர் இப்படிதான் இருப்பாரு. அப்போ ஒண்ணு நான் இதுல இருந்து விலகிடணும், இல்லைன்னா என்ன பண்ணணும், இது முடிச்ச பிறகு வந்துடணும், இல்ல இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த சரணாகதி மனநிலை இதுலயே வந்துச்சுன்னா கூட நம்ம ஃப்ரெண்ட்லி ஆயிடலான்றது சொல்ல வரங்க. சோ இது வந்து லைஃப்ல வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி இது இப்படிதான். அது ஒண்ணுமே செய்ய முடியாததுனால ஒண்ணு என்ன செய்ய முடியும் அப்படின்றது ஒண்ணு. இந்த ரெண்டு கான்செப்ட வச்சு பாத்தீங்கன்னா நம்ம எல்லா விஷயத்துக்குமே இது பொருந்துன்றது மாதிரி தெரியுதுங்கய்யா. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ இந்த ஒரு 25 days வந்து இதுல வந்து ஒரு லாஸ்ட் 10 days வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து எனக்கு நான் வந்து முரண்படாம வாழறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. மனசுக்குள்ள ஒரு முரண்படாம ஒரு என்ன நானே வந்து ஒரு கில்ட்டி மனப்பான்மை இல்லாம அது வர்றது போகும் வருது போகு அப்படின்ற மாதிரி இருக்கிறதால அந்த பிரவாகம்ன்ற வார்த்தையில வந்து ரொம்ப லைக்க முடியுதுங்க. அது ரொம்ப நன்றா இருக்குதுங்கய்யா. உங்களுடைய கான்செப்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஐடியாஸ் கொடுத்து இது பண்றது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. தேங்க்ஸ் சொல்றதுக்கு அதான் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. மோகன் நீங்க பேசலாம். மோகன் பிரசாந்த் வணக்கம் ஐயா. ஐயா எனக்கு என்ன டவுட்னா இப்ப நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட மனசு வந்து அதற்கான எண்ணங்களை வந்து அதுவா தானா உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. இப்ப சில நேரங்கள்ல நம்மளுக்கு புறத்துல வேலை இருக்கு அப்படிங்கிற போது நம்ம புறத்துல பண்றோம். இப்ப நம்மளுக்கு அங்க புறத்துல செய்யறதுக்கு வேலையே இல்லை, இருந்தாலும் எண்ணம் வந்துகிட்டே இருக்கு. அந்த எண்ண உணர்வு வந்து நமக்கு பிடிக்கல, இருந்தாலுமே அது கண்டினியூஸா வந்துட்டு இருக்குங்கிற போது அதை இக்னோர் பண்ணோம் இல்ல அதை நம்மளால முடியலன்னு சொல்லிட்டு நம்மளுடைய விடுறோம். ஆனா இருந்தாலும் வந்துகிட்டே இருக்குது. அது எனக்கு பிடிக்கல, அங்க வேலை செய்ய எதுவும் இல்லைங்கிறத புரிஞ்சாலும் ஆனா அந்த எண்ண உணர்வு வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குதையா. அது அதை எப்படியா இது பண்றது? நம்ம அங்க வேலை இருக்குன்னா நம்ம ஏதோ வேலை பண்ணலாம், வேலை இல்லைங்கிறதும் தெரியுது ஆனா திரும்ப திரும்ப அந்த எண்ண உணர்வுகளே நம்மள வந்து பாதிக்கிற மாதிரி இருக்குதுயா. ஓகே. சோ அதான் இதுக்கு மனசுன்னா அப்படிதான், அதை எதையாவது காமிச்சிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோம் இல்லையா. அதனால அது ஏதோ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு இப்போ எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஏதோ ஒன்றுத்தை பிரதிபலிச்சுட்டே தான் இருக்கும். அதை வந்து நிறுத்தணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நம்ம அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டிங்கனாவே அதுவா கொஞ்சம் கொஞ்சமாக தோன்றி மறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கு வேலை இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே மறைஞ்சி போக ஆரம்பிச்சிடும். பட் நீங்கள் வந்து அதை எதிர்பார்த்து பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது மறையணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னாவே அது ஒரு போராட்டமாக கிரியேட் ஆகிட ஆரம்பிச்சிடும், அப்போ தான் நீடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் இறங்கணுன்ற அவசியம் இல்லை. எவ்வளோ நேரம்னா இருந்துட்டு போ அப்படின்ட்டு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கனாவே அதுவாக ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாக ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெத்தட் இங்கே. ஓகேங்க ஓகேங்க. இன்னொரு கேள்விங்கய்யா என்னென்னா, இப்போ சின்ன வயசுலேருந்து இப்போ எங்கள் வீட்டில் வந்துட்டு நல்ல நேரம் கெட்ட நேரம் அந்த மாதிரி பார்த்து பார்த்து பழகினதுனால எனக்கு அது வந்து டீஃபால்ட்டாகவே அது ஒரு வருதுங்கய்யா. ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து என்னோட இயல்புக்கு வந்து அது பிடிக்காட்டினா கூட அந்த மாதிரி நல்லது கெட்ட நேரம் அந்த மாதிரி பார்த்து பார்த்து சில நேரங்களில் முக்கியமான விஷயங்கள் பண்ணும்போது அந்த டைமத்தை தாண்டினோடனே நம்மளுக்கு வந்து அதனால வரைக்கும் பெருசாக தெரியாது. அந்த 10 நிமிஷத்துல எல்லாம் ஆன மாதிரி ரொம்ப ஒரு இதாகுதுயா. ஸோ இப்படி என்னோட செயல்கள் வந்துட்டு ரொம்ப நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து செய்யறது கரெக்டாயா, இல்லை நம்ம பாட்டுக்கு இதை செய்யலாமா, இல்ல அதனால எதுவும் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்லா வருதுயா. ரொம்ப இந்த ஜோசியத்தை பார்த்து அந்த மாதிரி நல்ல இந்த நேரத்துல இது பண்ணணும் அந்த நேரத்துல இது பண்ணணும் அந்த மாதிரி ரொம்ப கான்சியஸா இருக்கிற மாதிரி இருக்குதுயா. இதுல இருந்து எப்படியா நான் விடுபடுறது? இல்ல ஜோசியம் அதெல்லாம் நீங்க நம்பணுன்ற அவசியம் கிடையாது. பட் உங்களுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் செயலுக்கு எது பண்ணாலுமே உங்களுக்கு எது சூட்டபுளா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஜோசியத்துல நம்பிக்கை இருக்கு, செயலை வந்து அப்படிதான் செய்யணும் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கனாலும் ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால பட் அதுக்கு நீ அதை விட பெட்டர் வந்து உங்களுக்கு அது நம்பிக்கை இல்லை இல்லை அதுலேருந்து வெளியில் வரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் அறிவை யூஸ் பண்ணி சயின்டிஃபிக்காக இந்த செயலுக்கு என்ன பண்ணணும், இப்போ இந்த செயலுக்கு எது தேவை, அது இப்போ செய்யணுமா, இப்போ கரெக்டான சுச்சுவேஷன் சூழ்நிலை இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி சயின்டிஃபிக்காக எடுத்துகிட்டு லாஜிக்கலாக யோசிச்சு எடுத்துகிட்டு
பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதனால நீங்க அதை நம்பணுன்ற அவசியம்லாம் கட்டாயம்லாம் எதுவும் கிடையாது. இதுக்கும் ஞானத்துக்கும் எதுவும் சம்மந்தம்லாம் கிடையாது. அதனால அதை நீங்க எப்படி உங்களுக்கு டீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எப்படி வேணாலும் டீல் பண்ணிக்கலாம். நம்ம உங்க விருப்பம் தான் அது. நம்ம வந்து அதுக்கான ஜோசியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு நம்ம அதுபடியே செயல்படணுங்கிற அவசியம்லாம் இல்ல. நம்மளோட செயல்களுக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அது உங்க விருப்பம் தான். உங்களுக்கு நம்பிக்கை, சில பேர் நம்பிக்கை இருப்பாங்க, நம்ம அந்த நம்பிக்கையை இது பண்ணும் இல்ல இல்ல அப்படிலாம் நம்ப கூடாது அப்படிலாம் நம்ம எதுவும் சொல்றது கிடையாது. நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா செயலுக்கு அவங்களுக்கு அந்த ஃபீலிங் ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்குது. இந்த இதை பண்ணிட்டு போனா செயல் வந்து நல்லா நடக்குது அப்படின்னு ஏதோ ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும், ஒரு சப்போர்ட் கிடைக்குதுன்னா தாராளமா வச்சுக்கலாம். அதுல ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை உங்களுக்கு பிடிக்கல அப்படி பண்றது அப்படின்னா அதை விட்டுற வேண்டியதுதான், அவங்க விருப்பம் தான். அப்ப நம்ம வந்து நம்மளோட செயலோட தன்மையோட வெளிப்பாடுதான் அது ரிசல்ட்டா இருக்குமே தவிர இந்த மத்த இந்த நேரம் காலம் இதெல்லாம் சேர்ந்து பண்றதை விட நம்ம வந்து செயல்ல முழு ஈடுபாடு இருக்கும் போது நேரங்காலம் எப்படி இருந்தாலும் அதுக்கான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு. ஆமா கண்டிப்பா. ஆமா அது வந்து மேபி ஒரு அதோட பர்சன்டேஜ் இதெல்லாம் வந்து சயின்ஸ் கிடையாது. இல்ல சயின்ஸ் மாதிரி ப்ரூவ் எல்லாம் பண்ண முடியாது. இது பண்ணிட்டு போனா காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் முடியாது. சும்மா ஏதோ ஒரு நம்பிக்கை அவ்வளவுதான். அது ஏதோ ஒரு உங்களுக்கு கான்பிடன்ஸ் கொடுக்குதுன்னா வச்சுக்கலாம். இல்ல அதெல்லாம் தேவையில்லாது, தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் தான் கிரியேட் பண்ணுது, அதை விட நான் செயலே போக்கஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா போக்கஸ் பண்ண வேண்டியதுதான். இதை விட கண்டிப்பா செயல் உங்க முயற்சி தான் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை நிர்ணயிக்கும்ல. அதனால அதுலயே நீங்க போக்கஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு அது இந்த தெளிவு இந்த புரிதல் ஓரளவு இருக்குதுங்க. என்ன ஆகுதுன்னா நான் முன்ன அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப கான்சியஸா அதை திங்க் பண்ணும்போது அது தேவையில்லாம மனசுக்குள்ள ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் தான் உண்டாக்கிட்டே இருக்குது. அது அது எனக்கு பிடிக்கவும் இல்ல, ஆனா விட விட்டு வெளியில வரவும் முடியாம ஒரு தவிப்புல இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. நன்றிங்க. சரி ஓகே. தேங்க் யூ. ஓகே ஐ திங்க் இன்னைக்கு நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. இத்தனை நேரம் பொறுமையா கேள்வி கேட்டதுக்கு நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, அவங்கள கருத்து எல்லாம் சொன்னாங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். Thank you everyone. Bye.